மரபு மனவிழா என்பது என்ன என்ற தலைப்பில் 1/3/2024 அன்று பட்டினத்தார் பயிலகத்தில் நடைபெற்ற சங்கீத நிலா சங்கர் மண்டல் விழாவில் ஆசான் மா செந்தமிழன் அவர்களது உரை. அனைவருக்கும் வணக்கம். செம்மை முன்னெடுக்கும் முதல் மன்றல் நிகழ்வு இது. இந்த நிகழ்விற்கு மிக குறுகிய கால இடைவெளியில் பல்வேறு பகுதிகளிலிருந்து செம்மை உறவுகள் வந்திருக்கிறீர்கள். மன்றல் என்ற சொல் நேரடியாக திருமணத்தை குறிப்பதல்ல, திருமணத்தையும் குறிக்கும். மன்றுதல் என்பது ஒரு பெருக்கம் அடைந்து கூடுதல் என்ற பொருளைத்தான் குறிக்கும். கூடலையும் பெருக்கத்தையும் குறிப்பது. நாம் பல்வேறு வகுப்புகளில் மண் என்ற சொல்லை விளக்கியிருக்கிறோம். மண் என்பது மிகுதி, இரண்டு சுழியின் நகரம், அது மிகுதியை குறிப்பது. மன்றல் மன்றுதல் என்பது மக்களின் கூடுகை, அந்த கூடுகையிலிருந்து மிகுதியான விளைவுகளை கொடுத்தல் என்றுதான் பொருளாகும். தொல்காப்பியத்தில் மன்றல் எனும் சொல் திருமணத்தை மனத்தை குறிப்பதாக குறிக்கப்பட்டிருக்கிறது. அது மனத்தை குறிக்கும். ஆனால் மன்றல் என்றாலே திருமணம்தான் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. ஒரு அடிப்படை சொல், அது திருமணத்தையும் குறிக்கும். நம்முடைய மரபில் மனம் என்பது திருமணம் என்று அழைக்கப்படுவதில்லை, அழைக்கப்படவில்லை. ஏனெனில் திரு என்ற சொல் ஒரு இறை நிலையை அடைதல் அல்லது இறைத்தன்மை வெளிப்படுதல் ஆகியவற்றிற்கான ஒரு குறியீடு அல்லது அடைமொழி. ஆலயங்கள் திரு என்ற அடைமொழியுடன் இருக்கின்றன. கண்ணப்ப நாயனார் என்பவரை திரு கண்ணப்ப நாயனார் என்று அழைக்கும் மரபு இருக்கிறது. அது மரியாதை மட்டும் குறிப்பதல்ல, அது இறைத்தன்மையின் வெளிப்பாட்டை குறிக்கும் ஒரு அடைமொழி. இந்த ஆண் பெண் உறவுக்கான மனம் என்பது ஒரு இறைத்தன்மையை வெளிப்படுத்துவது என்று நம்முடைய மரபு கருதவில்லை, தனிப்பட்ட முறையில் நானும் கருதவில்லை. மிக இயல்பான எளிமையான ஒன்றுதான் இன்று திருமணம் என்று அழைக்கப்படும் ஒரு நிகழ்வு. அது இயல்பானதாக இருக்கிறது என்பதனால் அது எளிமையாகத்தான் இருந்தாக வேண்டும். ஏனெனில் இயல்புகள் என்பவை மனிதர்களுடைய பகட்டுகளில் இருந்து விளைபவை அல்ல, அவை இறைவனால் வழங்கப்படுபவை. ஒரு மரம் தனக்குரிய இயல்பில் இருக்கிறது என்றால் அந்த இயல்பினை மரத்தினை அந்த மரக்கன்றை நடவு செய்தவர் வழங்கவில்லை. மரம் என்ற அந்த உயிரினத்தை படைத்தவர் அதற்கு இயல்புகளை வழங்கியிருக்கிறார். ஆகவே இயல்பு எனப்படுவது பகட்டுகளுக்கு அப்பாற்பட்டது என்பதுதான் முதலில் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒன்று. ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள், அது எவ்வளவு இயல்பானது. இந்த விருப்பத்தில் பகட்டுக்கு என்ன வேலை இருக்க முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. சடங்குகளின் மிகுதிக்கு என்ன தேவை இருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. நம்முடைய மரபு களவு மனம் கற்பு மனம் என்று இரு நிலைகளை கொண்டிருந்தது. ஒரு ஆணும் பெண்ணும் விரும்புகிறார்கள் என்றால் அவர்கள் மறைவாக அந்த உறவினை கொண்டிருக்கிறார்கள் எனும்போது அது களவு மனம். கள் என்றால் மறைவு,
பனைமரத்திலிருந்து கள் ஊறுகிறது என்றால் மறைவாக இருப்பது ஊற்றெடுக்கிறது. கள்ளம் என்பது மறைவு, அது திருட்டுத்தனம் என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. கள்ளம் என்பதற்கு அப்படி ஒரு பொருளே இல்லை. கள்ளம் என்றால் மறைவு என்று பொருள். மறைவு யாவருக்கும் உண்டு, எல்லா பொருட்களுக்கும் உண்டு, எல்லா உயிர்களுக்கும் உண்டு. இன்னும் கூற வேண்டுமென்றால் மறைவிலிருந்துதான் உருக்கள் வெளிப்பட இயலும். அவ்வாறு களவு மனம் என்பது ஒரு ஆண் பெண்ணுடைய உறவு மறைவாக இருத்தலை குறித்தது. அந்த இருவரும் இனி ஊருக்கு அறிவித்து விடலாம் என்று கருதும் போது அதனை கற்பு மனம் என்று வழங்கினார்கள். அவர்கள் அறிவித்தால் அது கற்பு மனம், அறிவிக்கவில்லை என்றால் அது களவு மனம். இதில் ஒன்றை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். களவு மனம் கற்பு மனம் என்றுதான் கூறப்பட்டது. அதாவது மனம் என்பது இந்த இரண்டு நிலைகளுக்கும் பொதுவானது, இதில் ஏற்றத்தாழ்வு இல்லை. ரெண்டு பேர் அறிவிக்கவில்லை என்பதனால் அது குறைவானது என்றோ, அறிவித்த பிறகு அது உயர்வானது என்றோ நம்முடைய மரபின் தொன்மை கூறவே இல்லை, அப்படி கருதவில்லை. அதற்கென்று எந்த இலக்கணமும் இல்லை. அக்காலத்தில் களவு மனங்கள் மிகுதியாக இருந்தன. அவை கற்பு மனங்களாக மாற்றமடைந்த எண்ணிக்கை குறைவுதான். ஊருக்கு அறிவிக்க வேண்டிய தேவை அப்பொழுது இருக்கவில்லை. ஆகவே களவு மனம் செழித்தோங்கியது. ஒரு நிலைக்கு பிறகு கற்பு மனங்கள் எண்ணிக்கையில் மிகுதியாயின. அந்த சடங்குகள் எவ்வாறு இருந்தன என்றால், பெண் தன்னுடைய இல்லத்தை விட்டு வெளியேறுகிறாள். ஆணும் பெண்ணும் களவு மனத்தில் இருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்கள் உறவாடி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஊருக்கு அறிவிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு விருப்பம் எழும்போது பெண் வீட்டை விட்டு வெளியேறுகிறாள். ஏன் வெளியேறுகிறாள்? தன்னுடைய விருப்பத்தை பெற்றோரிடம் தெரிவித்து அவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவிக்கையில் அவள் வெளியேறுகிறாள். அவ்வாறு அவள் வெளியேறி எங்கு சென்றாளோ என்று தாய் தேடுகிறாள். இவை எல்லாமே இலக்கணங்கள். இப்படி தேட வேண்டும். ஒரு தாய் மகள் எங்கிருக்கிறாள் என்று நான்கு பேரை கேட்க வேண்டும். சில ஊர்களுக்கு சென்று தேட வேண்டும். இங்குதான் இருக்கிறாள் என்று அறிந்து கொண்ட பிறகு அந்த ஊரைச் சேர்ந்த பெரியவர்களிடம், மூத்தவர்களிடம், என் மகள் இங்கு வந்துவிட்டாள், அவளுடைய கற்பு மனத்திற்கு நான் உடன்படுகிறேன் என்று அந்த தாய் கூறினால் அந்த ஊர் முதியவர்கள், தலைவர்கள் ஒரு சடங்கு ஏற்பாடு செய்வார்கள். அந்த சடங்கின் வழியாக இந்த பெண்ணுக்கும் அந்த ஆணுக்கும் உறவு இறுதியாகிவிட்டது, இதனை அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்று ஒரு உறுதி வெளியிடப்படும். அது ஒரு நாள் நிகழ்வு, அவ்வளவுதான். அதன் பிறகு அவரவரும் அவரவருடைய வாழ்க்கைக்கு திரும்பி விடுவார்கள். ஒருவேளை தாய் ஏற்கவில்லை என்றாலும் இதே சடங்கு நிகழும். ஊர் பெரியவர்கள் இவ்வாறுதான் சடங்குகளை நிகழ்த்தி ஊருக்கு அறிவிப்பார்கள். இதில் மணமகன் என்று அழைக்கப்படுபவனை தலைவன் என்றும் அந்த பெண்ணை தலைவி என்றும் வழங்குவது நம்முடைய மரபு. இவற்றையெல்லாம் நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தலைவன் தலைவி என்ற சொற்கள் யாவுமே உங்களை விட பெரியவர்களை குறிக்கும் சொற்களாக இருக்கின்றன. ஆனால் தமிழருடைய மரபின்படி நீங்கள் ஒவ்வொருவருமே தலைவர்களே. நீங்கள் பெண் என்றால் நீங்கள் தலைவி, ஆண் என்றால் தலைவன். தமிழ்கழக நூல்களில் உள்ள அகப்பாடல்கள் தலைவன் தலைவி என்று சில ஆயிரம் பாடல்களை கொண்டிருக்கின்றன. அவை யாவற்றிலும் இருக்கும் தலைவன் தலைவி எனப்பட்டோர் உங்களை போன்றவர்கள்.
எளிமையான மனிதர்கள். ஊர் தலைவர் அல்லது அரசு தலைவர் என்று அதுக்கு பொருள் இல்லை. ஏன் ஒரு பெண்ணை தலைவி என்று அழைக்க வேண்டும்? ஏனென்றால் அந்த நிகழ்வு அவளை மையமாக கொண்டிருக்கிறது. கற்பு மணம் என்ற சடங்கு யாரை மையமாக கொண்டது? மனத்தில் ஈடுபடும் பெண் ஆண் ஆகியோரை மையமாக கொண்டது. ஒரு நிகழ்வு யாரை மையமாக கொண்டிருக்கிறதோ அவரே தலைவர் என்பதுதான் நம்முடைய கொள்கை. தலைவர் என்று தனியே யாரும் கிடையாது. நமக்கு ஒரு போர் நிகழ்கிறது என்றால் அந்த போரை எவர் வழி நடத்துகிறாரோ அப்பொழுது அந்த போருக்கு அவர் தலைவர். எல்லாவற்றுக்குமே ஒரு தலைவர் என்று நம்முடைய மரபு ஒரு இலக்கணத்தை வைத்திருக்கவில்லை, அவ்வாறான நடைமுறையும் இல்லை. இது இயல்பு. இதில் பெண்ணின் ஏற்பு மறுப்பு தான் முதன்மையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று சமூகம் வேறு நிலையில் இருக்கிறது. ஆனால் தமிழர்களுடைய மரபு குடும்பத்தை அமைக்கும் உரிமையை பெண்களுக்குத்தான் கொடுத்திருந்தது, அல்லது பெண்கள் தான் அந்த உரிமையை வைத்திருந்தார்கள். ஏனெனில் பாலை திணை என்று திணை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த திணை பாடல்களில் மிக பெரும் பகுதி பாடல்கள் திருமணத்திற்காக வீட்டை விட்டு வெளியே சென்ற மகளை தேடி தாய் பாடும் பாடல்களே. மகள் எங்கு சென்றாலோ, மகள் எங்கு சென்றாலோ, எப்படி இருக்கிறாளோ என்று அவள் கதறி குழம்பி அழுத பாடல்கள் தான் பெரும்பகுதி அல்ல, ஒரு பாதி என்று கூறலாம். தாயின் புலம்பல் பதிவு செய்யப்பட்டது, தந்தையின் புலம்பல் பதிவு செய்யப்படவே இல்லை. ஒரு பாடல் கூட நான் அறிந்த வரையில் இல்லை பாலைத்தனை. அதே போல ஆண் வீட்டை விட்டு வெளியேறினான் என்று ஒரு பாடல் கூட இல்லை. பெண் தான் வீட்டை விட்டு வெளியேறுகிறாள். திருமணத்தை முன்னெடுத்த தலைவியும் அந்த தலைவியின் தாயும் தங்களுடைய ஏற்பு முரண்பாடு ஆகியவற்றின் வழியாக குடும்பத்தை அமைத்துக் கொண்டார்கள். சுருக்கமாக கூற வேண்டுமென்றால் பெண்கள் தான் குடும்பத்தை அமைத்தார்கள். இந்த சடங்குகளை முன்னெடுத்தவர்களும் பெண்களே. இந்த சடங்கு வேண்டுமா வேண்டாமா என்று இறுதி செய்தவர்களும் பெண்களே. களவு மனமாகவே இது இருந்துவிட்டு போகட்டும் என்று கருதியதிலும் பெண்களுக்குத்தான் முதல் பங்கு உண்டு. இவற்றையெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இவற்றை அறிந்து கொண்டு என்ன செய்வது என்று என்னை கேட்டால் எனக்கும் தெரியாது. ஆனால் நீங்கள் நம்முடைய மரபு என்ற வகையில் இந்த கருத்துக்களை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியேறுகிறாள். அவளுடைய தாய் அந்த பெண்ணின் மனத்தை ஏற்கவில்லை. அவ்வாறு ஏற்காதது ஒரு குற்றமாக நம்முடைய மரபில் பார்க்கப்படவில்லை. அதனையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்று காதல் திருமணம் என்று இது அழைக்கப்படுகிறது. காதல் திருமணம் செய்து கொள்வதே ஒரு பெரிய சமூக புரட்சி என்று நம்பப்படுகிறது. அப்படியெல்லாம் அது எந்த புரட்சியும் இல்லை. இது ஒரு மனித இயல்பு. இது மனநிலைகளின் ஒருமிப்பு, உடலின் ஒருமிப்பு ஆகியவற்றால் நிகழும் ஒரு இயல்பான ஒன்று. இது புரட்சி அல்லது மிகப்பெரிய சமூக மாற்றம் என்று கருதுவதனால் என்ன நிகழ்கிறது என்பதனை நான் பதிவு செய்ய வேண்டும். ஒருவேளை குடும்பத்தில் உள்ள ஒருவர் தாயோ தந்தையோ இந்த காதல் திருமணத்தை மறுத்தால் அவர்கள் சமூக மாற்றத்திற்கு எதிராக இருக்கிறார்கள் என்ற தோற்றம் இருக்கிறது. நான் அதனை மறுக்கிறேன். ஒரு தாய்க்கு மகளின் காதலை மறுப்பதற்கான எல்லா உரிமைகளும் உண்டு, ஏற்பதற்கான உரிமைகளும் உண்டு. மகள் காதலித்தாலே அதனை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று யாரும் யாரையும் வலியுறுத்த இயலாது. அப்படி ஏற்க மறுப்பது ஒரு பிற்போக்குத்தனம் என்று கருதுவது மடமை. ஒரு பெண்ணின் மீது தாய்க்கு உரிமை இருக்கிறது, தந்தைக்கும் உரிமை இருக்கிறது. அந்த பெண்ணுக்கு தன் வாழ்க்கை மீது உரிமை இருக்கிறது.
அவள் தாயின் பேச்சை கேட்டுக்கொண்டு அடங்க வேண்டிய தேவையும் இல்லை. அதேவேளை தாயின் பேச்சை மீறித்தான் செல்ல வேண்டும் என்ற எந்த வலியுறுத்தலும் இல்லை. இவ்வாறெல்லாம் நாம் கூறும்போது உங்களுக்கு ஒரு கேள்வி எழும், அது என்ன என்றால், இனி என்னதான் சொல்ல வருகிறாய் என்று கேள்வி. ஏனென்றால் நான் இந்த கேள்வியை பல முனைகளில் பல்வேறு தளங்களில் சில ஆண்டுகளாக அன்றாடம் சந்தித்து வருபவர். இங்கே இது கருப்பு அல்லது வெள்ளை என்றுதான் கூற வேண்டும், இது கருப்பும் இல்லை வெள்ளையும் இல்லை வேறொன்று என்று கூறக்கூடாது. இங்கே இருப்பவர்களுக்கு நான்கு வண்ணங்கள் தான் தெரியும் என்றால் இந்த உலகத்தில் இருப்பவையே நான்கு வண்ணங்கள் தான் என்று கூற வேண்டும். அப்படி கூறுபவர்கள் அறிவாளிகள். இல்லை, இங்கு நான்கு அல்ல 4000 இருக்கின்ற வண்ணங்கள் இருக்கின்றன என்று கூறுபவன் ஒரு முட்டாள். அவ்வகையில் ஏற்கனவே நான் என்னை ஒரு முட்டாள் என்று அறிவித்துக் கொண்டவன் தான். ஒரு குடும்ப அமைப்பு என்பது என்ன? யாவருக்கும் உரிமை கொண்ட ஒரு கட்டமைப்பு அது. யாவருக்கும் உரிமை இருக்கிறது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட முடிவின் மீது ஒவ்வொருவருக்கும் மாற்று கருத்து இருக்கிறது எனும்போது என்ன செய்ய வேண்டும்? அதுதான் கேள்வி. இந்த கேள்வியை நான் சமூக நடைமுறைகளிலிருந்து சந்திக்கவில்லை, சமூகம் இயற்றாலும் மறுத்தாலும் கவலை இல்லை என்ற என்னுடைய வழக்கமான இயல்பிலிருந்து தான் சந்திக்கிறேன். யாவருக்குமே மாற்று கருத்து இருந்தாலும் ஒரு குடும்பம் இணக்கமாக வாழ இயலும் என்று நான் உறுதியாக கருதுகிறேன். எவ்வளவு மறுப்புகள் எதிர்ப்புகள் இருந்தாலும் நான்கு பேர் ஒன்றாக வாழ இயலும் என்று நான் கருதுகிறேன். அதற்கு என்ன தேவை என்றால், அடிப்படையில் சக மனிதர்கள் மீது இருக்க வேண்டிய அன்பு. நீங்கள் ஒரு முன்னெடுப்பில் இருக்கிறீர்கள், ஒன்றை செய்ய துடிக்கிறீர்கள், அதை வேறு சிலர் மறுக்கிறார்கள். அவ்வாறு மறுப்பவர்கள் மீது உங்களுக்கு அன்பு இருந்தால் நீங்கள் அவர்களை புண்படுத்த மாட்டீர்கள். இதுதான் மிக மிக அடிப்படையானது. நான் எதிர்பார்ப்பதும் அல்லது உங்களுக்கு வழிகாட்ட விரும்புவது இதுதான். உங்களுடைய முன்னெடுப்புகள் பிறரை புண்படுத்தக்கூடாது. அப்படியானால் அவர்கள் என்னுடைய விருப்பத்திற்கு எதிராக இருக்கிறார்கள், என்ன செய்வது என்று கேட்கிறீர்களா? நான் அவர்களுக்கும் இதைத்தான் கூறுவேன். உங்களுடைய மறுப்பு அவர்களை புண்படுத்தக்கூடாது என்றுதான் அவர்களுக்கும் கூறுவேன். இது மிக மிக அடிப்படையான ஒரு வழிகாட்டல் அல்லது அறிவுரை. நான்கு பேர் இருக்கிறீர்கள் என்றால் இந்த நான்கு பேரும் ஒருவரை ஒருவர் புண்படுத்தக்கூடாது என்று முதலில் முடிவெடுக்க வேண்டும். அதன் பிறகு நீங்கள் வாயை திறங்கள், அதன் பிறகு என்ன பேசுங்கள். உன்னுடைய சொல் பிறரை நோக செய்யக்கூடாது, பிறருடைய தூக்கத்தை பறிக்கக்கூடாது, உன்னுடைய நடத்தை பிறருடைய உணவு உண்ணும் உரிமைக்கு எதிராக இருக்கக்கூடாது. அவர்கள் உண்ணாமல் இருக்கும் நிலைக்கு அவர்களை நீ தள்ளக்கூடாது. உன்னுடைய செயல் சொல் ஆகியவற்றின் வழியாக உன் உடன் இருப்பவர்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது. இது உனக்கானது மட்டுமல்ல, இது யாவருக்குமானது. ஒருவேளை ஒரு கற்பனையாக கூறுகிறேன், ஒரு குடும்பத்தில் நான்கு பேர் இருக்கிறார்கள், அந்த நான்கு பேருமே என்னுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டால், அதற்கு வாய்ப்பில்லை, ஒரு கற்பனை, அந்த நான்கு பேருமே என்னுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் என்ன பேசுவார்கள்? ஒரு மாற்று கருத்தை பற்றி அவர்களுடைய உரையாடல் எப்படி இருக்கும்? பிறரை புண்படுத்தாமல் மாற்று கருத்துக்களை முன்வைப்பதற்கு உங்களுடைய இயல்பில் ஆயிரம் ஆயிரம் வழிகள் இருக்கின்றன. அவ்வழிகளை இறைவன் தான் உங்களுக்கு வழங்கியிருக்கிறார். அந்த வழிகளை நீங்கள் உங்களுடைய அவசரம் அல்லது உங்களுடைய அறிவு உணர்ச்சி ஆகியவற்றால் அடைத்து வைத்திருக்கிறீர்கள். நான் கூறுகிறேன், முதலில் புண்படுத்தாதிருப்போம் என்ற முடிவிலிருந்து உரையாடலை நீங்கள் நிகழ்த்துங்கள். அவ்வாறு நிகழ்த்தும் போது கருத்துகள் மட்டும்தான் வெளிப்படும், உணர்ச்சிகள் வெளிப்படாது. ஒரு முறை பேசுங்கள், இரண்டு முறை பேசுங்கள், 100 முறை கூட பேசுங்கள், அது எந்த தவறும் இல்லை. இரண்டாவதாக,
உங்களுடைய நிலைப்பாட்டில் நீங்கள் உறுதியுடன் இருக்க வேண்டும். உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஒன்றை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், அதில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். நான் இன்னும் கூறுகிறேன், இந்த நான்கு பேரில் ஒருவர் இது செய்ய இதனை செய்யக்கூடாது என்று கூறுகிறாரா? நான் அவரிடமும் கூறுவேன், இது நிகழ வேண்டாம் என்பதில் நீ உறுதியாக இரு என்று கூறுவேன். இப்பொழுது நான் என்ன கூறுகிறேன்? நீ இது நிகழ வேண்டும் என்று உறுதியாக இரு, நீ இது நிகழ வேண்டாம் என்று உறுதியாக இரு என்று நான் கூறுகிறேன். உங்களில் சிலர் என்ன நினைக்கிறீர்கள்? நான் உங்களுக்கு இடையே தூண்டி விடுகிறேன் என்று நினைக்கிறீர்கள். அப்படியே நீங்கள் நினைக்கலாம், நான் தூண்டி விடுவதாகவே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இரண்டாவது நிலையில் உங்களுடைய உரையாடல் எப்படி இருக்கும்? உங்களை நீங்கள் புண்படுத்திக் கொள்ளக்கூடாது, அதே நேரத்தில் உங்களுடைய நிலைப்பாட்டை விட்டுத்தரக்கூடாது. இந்த நிலையில் நீங்கள் நீண்ட நேரம் பேச மாட்டீர்கள். எவர் ஒருவர் தன்னுடைய கருத்தில் தெளிவுடனும் உறுதியுடனும் இருக்கிறாரோ அவர் அதனை பற்றி அதிக நேரம் விவாதிக்கவே மாட்டார். ஏனென்றால் வார்த்தைகளால் போரிடுதல், வார்த்தைகளால் சண்டை வளர்த்து கொள்ளுதல் என்பது வெற்று சொற்களுக்கானது. உன்னுடைய சொல்லில் ஆழ்ந்த பொருள் இருக்கிறது, அதில் உறுதி இருக்கிறது என்றால் நீ மிக குறைவாகத்தான் உரையாடுவாய். மாற்று கருத்துக்களை முன்வைக்கும் போது நீ வார்த்தைகளை அளந்துதான் முன்வைப்பாய். நீ தெளிவுடன் இருக்கிறாயா, பதட்டத்தில் இருக்கிறாயா என்பதனை நீ உதிர்க்கும் சொற்களில் இருந்தும், நீ எவ்வளவு நேரம் அந்த சொற்களை உதிர்க்கிறாய் என்பதில் இருந்துமே எளிதில் விளங்கிக் கொள்ளலாம். ஒருவர் தன்னுடைய நிலைப்பாட்டினை ஆழமாக தெளிவாக வலியுறுத்தி முன்வைக்கும் போது இந்த நான்கு பேர் அல்லது 40 பேருக்கு இடையே ஒரு சூழல் உருவாகும். அது என்ன என்றால், இதுவரை அவர்கள் எண்ணி பார்த்திராத பல கோணங்களை புரிந்து கொள்வார்கள். நீங்கள் ஒன்றை செய்ய வேண்டும் என்று சண்டையிடுவதற்கும், நான் இதனை செய்ய விரும்புகிறேன், இதனால் என்ன விளையும் அல்லது விளையாது என்பதில் எனக்கு தெளிவு இருக்கிறது என்று எடுத்து உரைப்பதற்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கிறது. நான் இதனை செய்தே தீர்வேன், உன்னால் முடிந்தால் தடுத்துக்கொள், இதனை செய்ய விடவில்லை என்றால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அல்லது நீ உயிரோடு இருக்க மாட்டாய், அல்லது இதனை செய்ய விடவில்லை என்றால் நான் உன்னோடு இருக்க மாட்டேன் என்றெல்லாம் பேசும் பொழுது அந்த எதிரே இருப்பவர் என்ன புரிந்து கொள்வார்? அதிலிருந்து அவர் எடுத்துக்கொள்வதற்கு என்ன இருக்கிறது? நீங்கள் அவருக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கிறீர்கள். ஒன்று, உங்களை முடித்துக் கொள்வதாக அச்சுறுத்துகிறீர்கள், அல்லது அவரை முடித்து கட்டிவிடுவதாக அச்சுறுத்துகிறீர்கள். இவை இரண்டும் இல்லை என்றால் இதிலிருந்து நான் விலகி ஓடிவிடுவேன் என்று அச்சுறுத்துகிறீர்கள். ஆனால் என்ன என்ன கருத்து உங்களிடமிருந்து வெளிப்பட்டது? அச்சுறுத்து. அவர் என்ன கருதுகிறார் தெரியுமா? இப்படி நடந்துவிடும் என்பதற்காகத்தான் நான் தொடக்கத்திலிருந்தே இது வேண்டாம் என்று கூறினேன். ஏனென்றால் அவர் தொடக்கத்தில் என்ன கருதினார்? இது நிகழ்ந்தால் தனக்கு சிக்கல் என்று அவர் கருதினார். நீங்கள் அப்பொழுது இதனால் உனக்கு எந்த சிக்கலும் இல்லை என்று கூறினீர்கள். அது முற்றிய பிறகு என்ன கூறுகிறீர்கள்? இதன் பிறகு ஒன்று, நீ இருக்க வேண்டும், இல்லை நான் இருக்க வேண்டும் என்று கூறுகிறீர்கள். இப்பொழுது அவருடைய தரப்பு வலுவாகிவிட்டது. இப்படி நடக்கும் என்றுதான் நான் அப்பொழுதே தலையில் அடித்துக் கொண்டேன் என்கிறார். நான் கேட்கிறேன், பிறரை அச்சுறுத்துவதற்காகவா உன்னுடைய வாழ்க்கையின் ஒரு நிகழ்வை அல்லது உன்னுடைய வாழ்க்கையின் ஒரு விருப்பத்தை நீ வளர்த்தெடுத்தாய்? அதுவா உன்னுடைய நோக்கம்? உன் வாழ்க்கையை உன் விருப்பப்படி வாழ வேண்டும் என்றால் நீ ஏன் பிறரை அச்சுறுத்த வேண்டும்? அவ்வாறு நீ ஏன் உரையாட வேண்டும்? அது உரையாடலே அல்லவே, அது ஒரு மிரட்டல் அல்லது எரிச்சலை வெளிப்படுத்தல் தானே. ஒருவேளை நீ தெளிவுடன் இருப்பாய், உனக்கு உன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதி இருக்கிறது என்றால் உன்னுடைய சொற்கள் பிறரை அச்சுறுத்த பிறருக்கு ஒரு வெளிச்சத்தை போட்டு காட்டும். இதுதான் நீ
என்று காட்டும். அந்த இதுதான் நீ என்று தெளிவுபடுத்துகிறாய் அல்லவா, அந்த உன்னை, அப்படிப்பட்ட உன்னை அவர்கள் ஏற்கிறார்களா மறுக்கிறார்களா என்பதனை நீ ஆழ்ந்து புரிந்து கொள்ளலாம். நீ உணர்ச்சி பூச்சிகளுக்குள் பதுங்கிக் கொண்டிருக்கையில் அவர்களால் உன்னை புரிந்து கொள்ளவே இயலாது. உணர்ச்சிகளை ஓரங்கட்டிவிட்டு உன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதனை தெளிவாக எடுத்துரைத்த பிறகு அவர்களை பார். இப்பொழுது நீ உன்னை திறந்து காட்டியிருக்கிறாய், இதுதான் நான் என்று காட்டியிருக்கிறாய். இந்த உன்னை அவர்கள் ஏற்கிறார்களா மறுக்கிறார்களா, முடிவு யாருடையது? அவர்களுடையது. ஒருவேளை மறுக்கிறார்கள் என்றால் அது முடிந்தது, உரையாடல் முடிவடைந்தது, நீ உன்னுடைய விருப்பத்தின் வழியில் நடந்து செல்ல வேண்டும், அவ்வளவுதான். அப்படி நடந்து செல்வாயா? நீ தெளிவாக எடுத்துரைக்கிறாய் நீ யார் என்பதனை தயக்கமில்லாமல் வெளிப்படுத்தி விட்டாய். அவர்கள் நான் உன்னை புரிந்து கொண்டேன், நீ என்னை ஏமாற்றி விட்டாய் அல்லது நீ எனக்கு எதிராக இருக்கிறாய் என்றெல்லாம் கூறுகிறார்கள், அப்படி கூறிவிட்டார்கள். அதன் பிறகு நீ உன் விருப்பத்தில் ஒரு அடியாவது எடுத்து வைப்பாயா அல்லது ஐயோ நானா ஏமாற்றினேன் என்று மீண்டும் போய் அதே உணர்ச்சி சண்டைகளுக்குள் மூழ்குவாயா? நான் பார்த்தவரை யாரும் தன்னுடைய விருப்பத்தின் வழியில் தெளிவாக நடப்பதில்லை. உணர்ச்சிகளை கொட்டுகிறார்கள். எதிரே இருப்பவர் மறுப்பவர் ஓ நீ இதுதானா என்று ஒரு கேள்வி கேட்ட பிறகு காலில் விழுகிறார்கள், கையை பிடிக்கிறார்கள் அல்லது ஏதோ ஒரு வகையில் இணங்கி போய்விடுகிறார்கள். சரி, இதுதான் என்றால் எதற்காக இவ்வளவு சண்டை? உன்னுடைய நிலைப்பாட்டில் நீ உறுதியாக இருக்க மாட்டாய் என்றால் இத்தனை காலம் நீ கூச்சலிட்டது எதற்காக? இவ்வளவு உணர்ச்சிகளை கொட்டியது எதற்காக? இவ்வளவு அழுதது எதற்காக? இவ்வளவு அரற்றியது எதற்காக? இவ்வளவு சூழலில் இருப்பவர்களை எல்லாம் அழ வைத்ததும் எதற்காக? இதாவது ஒரு பொருள் இருக்கிறதா? நான் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களை உங்களிலும் உங்கள் சுற்றத்திலும் தேடச் சொல்கிறேன். எதற்கு தேடச் சொல்கிறேன் தெரியுமா? நீங்கள் ஏதேனும் ஒரு கருத்திற்காக உணர்ச்சி மேலிட்டு பேசுகிறீர்கள், பூசல் செய்கிறீர்கள். ஏதாவது ஒரு நிலையில் நமக்கு மறுப்பு கூறுபவர் இப்படிப்பட்டவர்தான் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? அல்லது என்னுடைய நிலைப்பாடு இதுதான் என்பதனையாவது புரிந்து கொள்கிறீர்களா? ஒன்று, உங்கள் நிலைப்பாட்டில் தெளிவு வேண்டும். இரண்டாவது, எதிரே இருப்பவருடைய நிலைப்பாட்டை பற்றியும் அவருடைய குணத்தை பற்றியும் ஒரு புரிதல் வேண்டும். இந்த இரண்டில் ஏதாவது ஒன்று இருக்கிறத, இந்த இரண்டில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் பூசல்கள் எல்லாம் தீர்ந்து போய் உங்களுடைய விருப்பம் நடைமுறைக்கு வந்துவிடும். விருப்பங்கள் நிறைவேற்றப்படுவது மனித முயற்சிகளினால் அல்ல, அது ஒரு அருள். அவ்வாறு விருப்பங்கள் நிறைவேற்றப்படுகையில் உங்களுக்கு எதிராக இருந்தவர்களே ஒன்று உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் அல்லது உங்களுக்கு குறுக்கே நிற்காமல் இருப்பார்கள். ஏன் மீண்டும் நான் கூறியவற்றை நினைத்து பாருங்கள். பிறர் புண்படும்படி எதுவும் செய்ய மாட்டேன், பேச மாட்டேன் என்று நீங்கள் இருந்தால் உங்களுக்கு எதிராக என்ன ஒருவர் என்ன செய்துவிட முடியும்? அவர் உங்களை புண்படுத்துவார், ஆனால் நீங்கள் அவரை புண்படுத்தக்கூடாது. ஒருவர் நீங்கள் திருப்பி தாக்கவே இல்லை, மறுப்பு கூறவே இல்லை எனும்போது மீண்டும் மீண்டும் உங்களை புண்படுத்துகிறார் என்றால் இரண்டாவது நிலை, நீ உன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறாயா? உன் நிலைப்பாடு எதுவாக வேண்டுமானால் இருக்கலாம், அதில் நீ தெளிவுடன் இருக்கிறாயா? இந்த இரண்டு நிலைகளுக்கு பிறகு மூன்றாவது நிலையாகிய தெளிவான உரையாடல், அந்த உரையாடலில் நீ காலை எடுத்து உன் விருப்பத்தின் பாதையில் வைக்க வேண்டும். அந்த உரையாடல் நிறைவுற்றது வைக்க வேண்டும். அப்படி வைக்கவே மாட்டாய் என்றால் நான் கூறுகிறேன்,
முதல் நிலையே உனக்கு வேண்டாம், எப்பொழுதும் போல் இருந்துவிடு. இப்பொழுது எப்படி இருக்கிறாயோ அப்படியே இருந்துவிடு. இன்று சண்டை, நாளை சமாதானம், இது இப்படித்தான் என்று இருந்துவிடு. உனக்கும் விருப்பத்திற்கும் உனக்கும் உன் இயல்புகளின் வழி வாழ்தலுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதனையாவது தயவுசெய்து புரிந்து கொள். இதனையெல்லாம் நான் இந்த மணமக்களுக்கான வழிகாட்டலாக கூறவில்லை, இதனை அனைவருக்குமான வழிகாட்டலாக கூறுகிறேன். ஏனெனில் விருப்பத்தின்படி வாழ்தல் என்பது ஒரு சமூகத்திலும் குடும்ப கட்டமைப்பிலும் உள்ள சிலருக்கு எதிரான வாழ்க்கை என்றும் மீண்டும் மீண்டும் திரித்து புரிந்து கொள்ளப்படுகிறது. அது எவ்வளவு சிதைத்து அதனை பொருள் கொள்ள முடியுமோ அவ்வளவு சிதைத்துதான் பொருள் கொள்கிறார்கள் அல்லது பொருள் கொள்கிறீர்கள். விருப்பம் எவருக்கும் எதிரானதல்ல, ஒருவருக்கு எதிரானதாக இருந்தால் அது விருப்பமே அல்ல. ஒவ்வொருவரும் தன்னுடைய உடலால், தன்னுடைய மனதால் தனக்கு விருப்பமான வழியில் வாழும் உரிமையுடன் தான் பிறந்திருக்கிறீர்கள். இந்த விருப்பம் உங்களுக்கு வழங்கப்பட்டது, இது இறைவனால் வழங்கப்பட்டது, இது யாருக்கு எதிரானது அல்ல. இது எதிரானது என்று ஒரு கற்பிதம் வளர்ந்து விடுகிறது என்றால் நான் கூறிய வழிமுறைகளின் மூன்று படிநிலைகளையும் நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு இந்த மூன்று படிநிலைகளுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய விருப்ப பாதையில் காலை எடுத்து வைக்க வேண்டும். மாறாக நன்கு புரிந்து கொண்டேன், என்னுடைய விருப்பத்திற்கு உடனிருப்பவர்கள் உடன்பட மாட்டார்கள் என்பதை நன்கு புரிந்து கொண்டேன், நான் என் விருப்ப பாதையில் நடக்கப் போகிறேன் என்று ஒரு காலை எடுத்து வைத்த பிறகு இடது மூலையிலிருந்து ஒரு கண்ணீர் துளி, வலது மூலையிலிருந்து ஒரு மிரட்டல், முன்பக்கத்திலிருந்து ஒரு எச்சரிக்கை, பின்பக்கத்திலிருந்து யாரோ தள்ளி விடுவது போன்ற ஒரு அச்சம் வந்தவுடன் காலை பின்னுக்கு இழுப்பீர்கள் என்றால் உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. எந்த எச்சரிக்கை அச்சுறுத்தல் இருப்பினும் உங்களுடைய விருப்பத்தின் வழியில் நீங்கள் பயணிக்க வேண்டும். அதுதான் உண்மையிலே விருப்பம் எனப்படுவது. உங்களுடைய விருப்பத்தின் வழியில் பயணிப்பது மற்றவர்களுக்கு எதிரானது அல்ல என்பதனை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் புரிந்து கொள்வதற்கான வழிமுறைகளைத்தான் நான் கூறினேன். முதலில் பிறரை புண்படுத்தாத வகையில் வாழ பழகுங்கள். உங்களுடைய சொற்களும் செயல்களும் பிறரை புண்படுத்தக்கூடாது. அவ்வாறு நீங்கள் இருக்கையில் உங்களுடைய கருத்துக்களில் என்ன பொதிந்திருக்கிறது என்பதனை பிறர் புரிந்து கொள்ள விரும்புவார்கள். அப்படி ஒரு விருப்பமாவது அடிப்படையில் எழும். மாறாக நீங்கள் வாயை திறந்தாலே கொல்லிக்கட்டைகள் வந்து விழும் என்பது போல் இருந்தால் உங்களோடு யாரும் உரையாட மாட்டார்கள், அல்லது உங்களோடு எல்லாருமே பாசாங்கு தான் செய்வார்கள். நான் குடும்ப உறுப்பினர்களை மட்டும் கூறவில்லை. எங்கு எந்த சூழலில் நீங்கள் இருந்தாலும் உங்களோடு யாரும் உண்மையாக உரையாட மாட்டார்கள். பிறர் உங்களை புண்படுத்துகையிலும் நீங்கள் இவ்வாறு தான் இருக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கும் பிறருக்குமான வேறுபாடு. நீங்கள் என்னிடமிருந்து கற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் அதனைத்தான். பிறருடைய புண்படுத்தல்களுக்காக அவர்களை பழி தீர்க்கத்தல் அல்லது அவர்கள் மீது கோபம் கொள்ளுதல் என்று ஒருவேளை நான் இருந்தால் நான் காலையில் எழுந்ததிலிருந்து மாலை வரை அதனைத்தான் செய்ய வேண்டியது. எனக்கு அது அன்றாட பணி என்று ஆகிவிடும். ஏனென்றால் அவ்வளவு புண்படுத்தல்களை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஒன்றல்ல, இரண்டல்ல, நான் யாருக்கெல்லாம் கை நீட்டுகிறேனோ அவர்களின் பெரும்பகுதியினரும் அல்லது அவர்களின் சிலரும் ஏதோ ஒரு வகையில் புண்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் ஏன் அப்படி செய்கிறார்கள்? என் மீது வெறுப்பினாலா? இல்லை, அவர்களுடைய இயலாமையினால். ஒவ்வொருவருக்கும் இயலாமை இருக்கிறது, பற்றாக்குறைகள் இருக்கின்றன, புரிதல் குறைபாடுகள் இருக்கின்றன. குழந்தைகளை போன்றவர்கள்,
அவர்கள் வேறு ஏதோ நினைத்து கொண்டு உளறுகிறார்கள், வேறு ஏதோ நினைத்து கொண்டு பதறுகிறார்கள், அல்லது தங்களுக்கு வரம்பற்ற உரிமை இருப்பதாக கருதி கொண்டு கதறுகிறார்கள். இப்படி பல பல காரணங்களால் என் மீது பலர் கோபத்தில் தான் இருக்கிறார்கள், பலர் என்னை புண்படுத்தத்தான் செய்கிறார்கள். நான் யாரையாவது புண்படுத்தும்படி பேசுகிறேனா? என்னுடைய கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டே இருக்கேன். ஒருவேளை புண்படுத்தும்படி பேசித்தான் ஆக வேண்டும் என்றால் பேச்சை குறைத்துக் கொள்வேன். இதனால் ஒரு கருத்தை தெளிவாக எடுத்து வைப்பதற்கான மனநிலையில் நான் எப்பொழுதும் அமர்ந்திருக்கிறேன். அதில் நான் எழுந்திருப்பது கூட இல்லை. அதாவது ஒரு எந்த கருத்தாக இருந்தாலும் அந்த கருத்தை நான் எடுத்து வைக்கும் போது ஒரு அசையா நிலை வேண்டும். அது சுற்றத்தில் சூழலில் இருப்பவர்களுடைய எந்த உணர்ச்சியும் அந்த அசைவை ஆட்டிவிடக்கூடாது, தூண்டக்கூடாது. அவ்வாறான அசையா நிலையில் இருந்துதான் எல்லா கருத்துக்களையுமே நான் முன்வைக்கிறேன். நம்மை புண்படுத்துகிறார்கள் என்பதனை ஒருவேளை ஒரு உணர்ச்சியாக நான் கொண்டால் நான் என்னுடைய கருத்து நிலையில் அமர்வே இருக்காது, அதாவது எனக்கு ஆசனமே இருக்காது. நான் இங்கிருந்து அங்கு ஓட வேண்டும், அங்கிருந்து இங்கு ஓட வேண்டும். நீங்கள் அவ்வாறானவர்கள் அல்ல. நீங்கள் எத்தனை பேரை சந்தித்து விட போகிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில்? எத்தனை பேரோடு இந்த உரையாடலை நிகழ்த்து போகிறீர்கள்? இரண்டு பேர் அல்லது மூன்று பேர், அவ்வளவுதான். என்னுடைய அந்த அமர்வு நிலையை பற்றி கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். ஒரு குடும்பத்தில் இருந்து வருகிறீர்கள், ஒரு குடும்பத்தில் இருக்கும் மூன்று பேரும் மூன்று வகையான கோணங்களில் என்னை அணுகுகிறீர்கள். எனக்கு மூன்று பேருமே உறவுகள். உறுதியாக கூறுகிறேன், யாரும் பெரியவர் அல்ல, யாரும் சிறியவர் அல்ல என்னை பொறுத்தவரை. இப்படி பல நூறு குடும்பங்கள், ஒவ்வொருவருடைய கருத்துகளையும் உள்வாங்கி அந்த கருத்துகளின்படி ஏதோ ஒரு வழிகாட்டல் செய்ய வேண்டியிருக்கிறது. நான் ஒரு சிலருக்கு ஆதரவாக பேசுவதாக கருதி கொண்டு மற்ற சிலர் புண்படுத்தத்தான் செய்கிறார், ஏதோ ஒரு வகையில் புண்படுத்துகிறார். அதற்காக நான் என்ன ஆடி விடுகிறேனா? அல்லது பதிலுக்கு புண்படுத்தும்படி யாருக்காவது கற்றுத்தருகிறேனா? அப்படியெல்லாம் இல்லை. அப்படி இருந்தால் ஒரு நிலைப்பாட்டில் என்னால் உறுதியாகவே இருக்க முடியாது. நான் நிலைப்பாடுகள் முன்வைக்கிறேன் என்றால் அதில் எந்த சூழலிலும் சிறிது கூட ஆடமாட்டேன், மிக மிக தெளிவாக உறுதியாக இருப்பேன். எனக்குரிய பாதையில் கால் எடுத்து வைத்து விட்டேன் என்றால் அது ஒருவேளை பெரும் பள்ளமாக இருந்து நான் அழிந்து போவேன் என்றாலும் நான் கால் எடுத்து விட்டேன் என்றால் அழிவு தோல்வி ஆகியன இயல்புக்கு மாறானவை என்று நீங்கள் கருதுகிறீர்கள். நான் அவ்வாறு அதனை புரிந்து கொள்பவன் அல்ல. ஒரு நாள் நானும் என்னுடைய பணிகளும் நின்று போகத்தான் போகின்றன. நான் நின்று போவேன், பணிகள் நின்று போவேன். இது என்ன ஒரு பெரிய கண்டுபிடிப்பா அல்லது இல்லாததா? இதுதானே நிகழப் போகிறது. ஆக்கமும் அழிவும் ஒரு சேர நிகழ்வது தான் ஊழ். ஊழ் எனப்படுவது, ஊழி என்ற சொல் அதிலிருந்து வருகிறது. வெறும் படைப்பு என்று எதுவுமே இல்லை. ஒன்று ஆக்கம் பெற வேண்டும் என்றால் ஒன்றோ பலவோ அழிய வேண்டும். அழிவாக்கம் ஒரு சேர நிகழ்வுதான் ஊழி. உங்களை பொறுத்தவரை என்ன கருதுகிறீர்கள் என்றால் ஒரு நேர்மறையாக எல்லாமே இருக்க வேண்டும், எதிர்மறையாக எதிர்க்கப்படாது. நான் அப்படிப்பட்டவன் அல்ல. எனக்கு இந்த இரண்டும் இடது வலது, உங்களுக்கும் இடது வலது தான். உங்களுக்கு எதிர்மறையை கண்டு அச்சம். இதனால் நீங்கள் எதிர்மறையான சொற்கள், உணர்ச்சிகள் ஆகியவற்றின் மீது கூடுதலாக நாட்டம் கொள்கிறீர்கள். உங்களுக்கு எதன் மீது பதட்டம் இருக்கிறதோ அதனை அப்படியே உங்களுக்கு எதிராக இருப்பவர்கள் மீது செலுத்துகிறீர்கள். இப்படி பேசினால் உங்களுக்கு பிடிக்காது என்றால் அப்படி நீங்கள் அவரிடம் பேசுகிறீர்கள்.
பிறர் உங்களிடம் இப்படி நடந்து கொண்டால் உங்களுக்கு தூக்கம் வராது என்றால், அந்த பிறரிடம் நீங்கள் அப்படி நடந்து கொண்டு அவர்கள் தூங்காததை கண்டு ஒரு வகையில் கழிக்கிறீர்கள். இவை யாருமே விரயங்கள். நான் மிகவும் நெருக்கமாக உங்களுக்கு அருகே வந்து உங்களை மிக நெருக்கமாக என் தோளில் சாய்த்து கொண்டு கூறுகிறேன், உணர்ச்சி வழிபட்ட உங்களுடைய எல்லா நடவடிக்கைகளும் உங்கள் வாழ்க்கையை விரயம் செய்வன். தயவு செய்து அதனை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையை விரயம் செய்யாதீர்கள். உணர்ச்சி எதற்காக வழங்கப்பட்டது? மனிதர்கள் ஊடாடுவதற்காக வழங்கப்பட்டது. ஒருவரை ஒருவர் கண்டுகளிப்பதற்கும் கொண்டாடுவதற்கும் எச்சரிக்கை உணர்ச்சியுடன் வாழ்வதற்கும் உடலின் இயல்புகளில் ஓங்கி அவற்றிலெல்லாம் மகிழ்ச்சியும் அதன் பிறகு இன்பமும் நிலைப்பதற்கும் உணர்ச்சிகள் வழங்கப்பட்டன. நீங்கள் அந்த உணர்ச்சிகளை அவ்வாறு வாழ்க்கையை கொண்டாடுவதற்காக அல்லது உங்களுடைய இயல்புகளை காப்பதற்காகவா செலுத்துகிறீர்கள்? உடனிருப்பவர்களை அச்சுறுத்துதல் அல்லது உடனிருப்பவர்களுடைய அச்சுறுத்தல்களுக்கு உங்களை தற்காத்துக் கொள்ளுதல் என்றல்லவா விரயம் செய்கிறீர்கள். அவற்றிலிருந்தெல்லாம் நீங்கள் வெளியேற வேண்டும். உங்களுக்கு ஒன்றின் மீது விருப்பம் இருக்கிறது என்றால் அந்த விருப்பத்தை பற்றி பொறுமையாக உரையாட வேண்டும். அவ்வாறு உரையாடுவதற்கு முன்பு அதனை பற்றி ஆழ்ந்த புரிதலும் தெளிவும் உங்களுக்கு வேண்டும். அதுவரை வாய் திறக்கக்கூடாது. நான் பல முறை கூறியிருக்கிறேன், ஒரு செயல் திட்டம் செம்மையில் வடிவமைக்கப்படுகிறது என்றால் அது உடனடியாக வெளியிடப்படுவதில்லை. உடனே நான் அதனை வெளிப்படுத்த மாட்டேன். நான் எனக்குள் தான் வைத்திருப்பேன். ஒரு நாள் அதனை வெளிப்படுத்துவேன், அல்லது அதற்குரிய பொறுப்பாளர்கள் யார் என்று பார்த்து அவர்களோடு மட்டும் அதனை உரையாடுவேன். இங்கே அருகே இரண்டு பேர் அமர்ந்திருக்கிறார்கள். இரண்டு பேருமே செம்மை பொறுப்பாளர்கள். இடது பக்கம் இருப்பவரிடம் நான் என்ன உரையாடுகிறேன் என்பது வலது பக்கம் இருப்பவருக்கு தெரியாது, என்னை பொறுத்தவரை தெரியாது. அவர்கள் சொல்கிறார்களா இல்லையா என்று எனக்கு தேவையில்லை. என்னை பொறுத்தவரை சொல்ல வேண்டாம் என்றால் சொல்லவில்லை என்று தான் நான் எடுத்துக்கொள்வேன். என்னை பொறுத்தவரை தெரியாது. அது ஏன்? ஒரு கருத்து விருப்ப நிலையில் இருக்கும் பொழுது அது வளர்ச்சியடையும் வரை மறைவாகத்தான் இருக்க வேண்டும். அதன் மீது வெயில் படக்கூடாது, வெளிச்சப்படக்கூடாது. அப்படித்தான் முட்டைகள் பறவைகளாலும் வேறு சில உயிரினங்களாலும் அடைகாக்கப்படுகின்றன. வெளிச்சம் பட்டால் முட்டை குஞ்சு பொறிக்காது. ஒரு கருத்து வளர்ச்சி அடையும் போது அது மறைவாகத்தான் இருக்க வேண்டும். விதைகள் மறைவாக இருந்துதான் முளைக்கும். கருவறை எனப்படும் கருப்பை எனப்படும் கருவறையே இருளானதுதான். ஆகவேதான் ஆலயத்தில் இறைவன் உறையும் நிலையினை அறையினை கருவறை என்று கூறுகிறோம். இறைவனே மறைவாக இருந்துதான் வழி நடத்துகிறான். எவ்வளவு பேர் அப்படி ஒருவன் இல்லை, அப்படி எதுவும் இல்லை என்று கூறும் பொழுதும் அவன் வந்து ஆடிக்கொண்டிருப்பதில்லை. நான் இருக்கிறேன் என்று தன்னை அவன் நிறுவுவதில்லை. அவன் மறைவாக இருக்கிறான். அவன் எவ்வளவு நிலைத்தன்மையுடன் இருக்கிறான், எவ்வளவு ஏச்சுகள் பேச்சுகள் இருந்தாலும் அவனுடைய நிலைத்தன்மை எவ்வாறு இருக்கிறது? அவன் மறைவாகவே இருந்து யாவரையும் வழி நடத்துகிறான், யாவற்றையும் காக்கிறான். அவனுடைய துளிகளில் ஒன்றுதான் உங்களுடைய விருப்பம். உங்களுடைய விருப்பம் தெளிவடையும் வரை அதை வெளிப்படுத்தக்கூடாது. அது கள்ளம், கள். அது களவு மனம். அது ஒரு முதிர்ச்சி நிலையை அடைந்த பிறகு அதில் உங்களுக்கு நன்கு தேர்ச்சி கிடைத்து விட்டது எனும் போது அதனை வெளிப்படுத்த தானே வெளிப்படும். நாம் ஏற்கனவே ஒரு மறைமொழியின் வழியாக இதனை விளக்கியிருக்கிறோம். அறிதல்களை கடத்தாதிரு, அவற்றை நானே வெளிப்படுத்துவேன் என்பது இறைவாக்கு. நீ எவற்றையெல்லாம் அறிந்து கொள்கிறாயோ அவற்றையெல்லாம் நீயாக கடத்தக்கூடாது. நான் இப்படி நினைக்கிறேன், நான் அப்படி செய்ய போகிறேன், நான் இப்படி கருதுகிறேன், நான் இப்படி செய்தால் என்ன ஆகும் தெரியுமா, நான் மட்டும் அப்படி நடந்தால் உன்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும் தெரியுமா என்றாலும் தயவுசெய்து பேசாதே. அது விருப்பத்தின் வழியே அல்ல. நீ உன்னுடைய விருப்பம் என்னவோ அதில் ஆழமாக இருக்க வேண்டும். அதனை மறைவாக கொண்டிருக்க வேண்டும். அதனுடைய சிந்தனையில் ஊற்றெடுக்க வேண்டும். அதில் நீ பல கேள்விகளை எழுப்ப வேண்டும். இன்றைக்கு ஊரார் எழுப்பும் கேள்விகளை எல்லாம் நேற்றே நீ உன் சிந்தனையில் எழுப்பியிருக்க முடியும்.
ஒரு கேள்வி என்று உன்னை வருத்துகிறதா? நீ உண்மையிலேயே விருப்பத்தில் இருந்திருந்தால் இந்த கேள்வியை நீ நேற்றே சந்தித்திருப்பாய். உன்னுடைய எண்ணங்களிலேயே அந்த கேள்வி உனக்கு வந்திருக்கும். ஆனால் அதற்குள் நீ அதனை பலரிடம் பகிர்ந்து கொள்கிறாய், அல்லது ஒரு சிலரிடம் பகிர்ந்து கொள்கிறாய், அல்லது ஒருவரிடம் பகிர்ந்து கொள்கிறாய். எண்ணிக்கை பொருட்டல்ல. நீ அவ்வாறு வெளிப்படுத்தும் போது ஒரு கரு வளர்ச்சியில் குறுக்கிடுகிறாய் என்பதனை புரிந்து கொள். சிந்தனை விருப்பம் என்ற கருவை வளர்த்தெடுக்கும் வரை அது மறைவாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி நீ இருந்தால் பிறரை புண்படுத்தாமல் உன்னுடைய கருத்துக்களை தெளிவாக எடுத்து வைப்பாய். உன்னுடைய செயல் பிறரை துன்புறுத்தாது. அவர்கள் உன்னை புண்படுத்தினாலும் துன்புறுத்தினாலும் நீ பதிலுக்கு அவ்வாறு நடந்து கொள்ள மாட்டாய். ஏனெனில் ஒரு விருப்பத்தில் இருந்து நீங்கள் சிந்தனை ஆழத்திற்கு செல்கையில் நீங்கள் அந்த விருப்பத்தை பற்றிய கருத்துக்களை மட்டும் புரிந்து கொள்வதில்லை, அதனையெல்லாம் கடந்த பல புரிதல்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்றல்ல, இரண்டல்ல, பல பல புரிதல்கள் கிடைக்கும். இந்த நிகழ்வு, இந்த மன்றல் நிகழ்வு எதனால் திடீரென்று ஒரு 7-8-9 நாட்களுக்கு முன்பு ஏன் அறிவிக்கப்பட்டது? அவ்வாறு ஒரு சூழல் எழுந்தது, அதனால் அறிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்வினையே நான் இதுவரை கூறிய கருத்துக்களுக்கான ஒரு சான்றாக கூற விரும்புகிறேன். கூறினால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். மணப்பெண்ணின் தாயார் இந்த திருமணத்தினை ஏற்கவில்லை. தொடக்கத்திலிருந்தே அவர் ஏற்கவில்லை. அவர் என்னுடைய அண்ணி. மணப்பெண்ணின் தந்தை இதனை ஏற்கிறார், தொடக்கத்திலிருந்தே ஏற்கிறார். ஏற்க மறுப்பவரும் ஏற்பவரும் எனக்கு ஒன்று. இன்று வரை இருவரும் எனக்கு ஒன்று. இனிவரும் காலத்திலும் இருவரும் ஒன்று. ஏற்க மறுப்பவர் மீது எனக்கு இன்னும் கூடுதலான அக்கறை இருக்கிறது. இந்த விழாவினை நான் தான் முன்னெடுத்தேன், முன்னெடுத்துதான் செம்மை நிகழ்வாக அறிவித்தேன். ஏற்க மறுக்கிறார் என்று தெரிந்தும் நான் தானே முன்னெடுத்தேன், நான் தான் முன்னெடுத்தேன். தாய் ஏற்க மறுக்கிறார், ஆனால் இந்த விழா இப்படி நிகழ வேண்டும் என்று இதனை நான் ஒருங்கிணைக்கிறேன், நான் கூறுகிறேன். ஏற்க மறுக்கும் அந்த தாய் மீது எனக்கு முன்பை விட கூடுதலான அக்கறை இருக்கிறது என்று நான் தான் கூறுகிறேன். ஏன்? ஏற்க மறுப்பது அவருடைய உரிமை. அந்த உரிமையை நான் மதிக்கிறேன், முழு மனதுடன் மதிக்கிறேன். ஏற்பது ஒருவருடைய உரிமை, அதனை மதிக்கிறேன். நீங்கள் இது இந்த இரண்டு வேறு வேறு என்று பார்க்கிறீர்கள், எனக்கு இரண்டு ஒன்று. இது உரிமை, அவ்வளவுதான். இந்த உரிமையில் ஒரு பக்கம் மறுப்பு, ஒரு பக்கம் ஏற்பு. என்னை பொறுத்தவரை இரண்டு ஒன்று. சரி, இப்படி இரண்டு பேர் எதிரெதிராக இருக்கையில் இது எதனை நோக்கி செல்லும் என்பது அடுத்த கேள்வி. இது எதனை நோக்கி செல்லும் என்பது இந்த மனத்தில் ஈடுபடும் பெண்ணின் விருப்பத்தை பொறுத்தது. அந்த பெண்ணின் விருப்பம் எப்படிப்பட்டது, அவ்வாறு இது நிகழும், அவ்வளவுதான். நான் அதிலெல்லாம் நான் தலையிடவே இல்லை, தொடக்கத்திலிருந்தே தலையிடவில்லை. இரண்டு பேரும் இங்கு இருக்கிறார்கள், அக்குடும்பத்தினரிடம் நான் கூறியதுதான். இது எந்த வகையிலும் அவர்கள் இரண்டு பேரும் காதலிக்கிறார்கள், செம்மைவனத்தில் இந்த உறவு அமைந்ததில் எனக்கு மகிழ்ச்சி, அதனையும் நான் கூறியிருக்கிறேன். ஏனென்றால் இரண்டு பேருடைய, இரண்டு மனிதர்களுடைய உறவுக்கு அது ஒரு களமாக இருக்கிறது என்பதில் எனக்கு மகிழ்ச்சி. அதேவேளை இந்த இரண்டு பேருக்கு எப்படியாவது திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற துள்ளி முனைப்பு என்னிடம் இருக்கவில்லை. ஏனென்றால் அது என்னுடைய முனைப்பு அல்ல. இது யாருடைய முனைப்பு? திருமணம் செய்து கொள்ள வேண்டியவர்களுடைய முனைப்பு அல்லவா?
அவர்கள் விருப்பத்தில் தெளிவாக இருக்கிறார்கள், அவர்கள் ஓரடி எடுத்து வைக்கிறார்கள் என்றால் அவர்கள் நடக்க வேண்டாம், நான் தூக்கி விடுவேன். ஆனால் அவர்கள் எடுத்து வைக்க அவர்கள் அதன் பிறகு அவர்கள் நடக்கவில்லை, நான் தூக்கிவிட்டோம். ஒரு தோளில் சங்கீதாவையும் ஒரு தோளில் சங்கரையும் நான் தூக்கினேன். அதேவேளை இந்த மன்றலை மறுக்கும் என்னுடைய அண்ணியை நான் மிகவும் நெருக்கமாக அரவணைத்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் இவர்களுக்கு இந்த கருத்துக்களுக்கு இடையே மாறுபாடு இருப்பதாக பார்க்கிறீர்களா? நான் மறுக்கிறேன், இணக்கம்தான் இருக்கு. இங்கு ஒவ்வொருவருடைய உரிமையும் மதிக்கப்பட்டிருக்கிறது அல்லது மதிக்கப்பட்டிருக்க வேண்டும். என்னை பொறுத்தவரை ஒவ்வொருவருடைய உரிமையும் நான் மதித்திருக்கிறேன், இங்கு இணக்கம்தான் இருக்கிறது. இந்த மனத்தை அவர் மறுக்கிறார் என்றாலே எதிர்க்கவில்லை. இரண்டு பேர், ஒருவர் தன் மகளுடைய மனத்தை மறுக்கிறார் ஆனால் எதிர்க்கவில்லை, எவ்வளவு பெரிய பக்குவம். என்னை பொறுத்தவரை அது பெரிய பக்குவம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஏற்பதை விட இது மிகுதியான பக்குவம். ஏற்பு எந்த சிக்கலும் இல்லை, உங்களுக்கு பிடித்திருக்கிறது ஏற்றுவிட்டீர்கள். ஒருவருக்கு பிடிக்கவில்லை ஆனாலும் அதனை எதிர்க்கவில்லை என்பது கூடுதலான பக்குவம். நான் இப்படித்தான் பார்க்கிறேன். இப்படி பார்ப்பதனால் நான் என்ன எதனை சந்திக்கிறேன் என்று உங்களுக்கு புரிந்திருக்கும். என்னதான் சொல்ல வருகிறாய் என்றுதான் ஒவ்வொருவருக்குமே கேள்வி எழும். நீங்கள் யாராவது ஒருவருடைய தரப்பில் என்னை எதிர்பார்க்கிறீர்கள், நான் யாருடைய தரப்பிலும் எந்த காலத்திலும் இருப்பதில்லை. எனக்கு எல்லோருமே உறவுகள், அல்லது சில வேளைகளில் எல்லோருமே குழந்தைகள். எல்லோருடைய உரிமைகளும் மதிக்கப்பட வேண்டும், எல்லோருடைய அனைவருடைய கருத்துகளும் பேணப்பட வேண்டும். இதில் எதனை நோக்கி இந்த பயணம் அமையும் என்பது மிகவும் இன்றியமையாது. இந்த பயணம் எதனை நோக்கி அமையும் என்ற கேள்விக்கான விடை இந்த பயணத்தில் ஈடுபடுபவருடைய தெளிவில் இருக்கிறது. நீ உன்னுடைய விருப்பத்தில் தெளிவாக இருக்கிறாய் என்றால் உன் விருப்பத்தை நோக்கி ஓரடியாவது எடுத்து வை. நீ ஓரடியுமே எடுத்து வைக்க மாட்டாய், மீண்டும் மீண்டும் ஒரு வட்டத்திற்குள் சுழன்று கொண்டிருப்பாய், அதன் பிறகு அரற்றுவாய், மிரட்டுவாய், எச்சரிப்பாய், அதன் பிறகு நீயே கதறுவாய் என்றால் உடனிருப்பவர்கள் வெறும் உணர்ச்சி கொந்தளிப்பில் தான் இருப்பார்கள். ஒரு நாள் நீ வெற்றி பெறுவாய், மறுநாள் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். இறுதியில் உங்கள் இருவருடைய அல்லது பலருடைய வாழ்க்கையுமே தோற்றுத்தான் போகும். இறுதியில் வாழ்க்கையை வெற்றி பெறாது. ஒரு நாள் சண்டையில் நீ வெற்றி பெறுவாய், மறுநாள் சண்டையில் அவர் வெற்றி பெறுவார். ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் இன்பமாக வாழ வேண்டும் அல்லவா? அதுதான் வாழ்க்கைக்கு வெற்றி என்பது என்ன? குறைந்த அளவுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை இல்லையா? நாம் இன்பம், மனநிறைவு ஆகியவற்றை விரும்புகிறோம், ஆனால் மகிழ்ச்சியாவது வேண்டும் அல்லவா? அந்த மகிழ்ச்சி கூட இருக்காது. இந்த மண்டலை பொறுத்தவரை சங்கீத நிலாவும் சங்கரும் விருப்பத்தில் தெளிவாக இருந்தார்கள். எந்த பல்வேறு நிலைகளை அவர்கள் கடந்து வந்தார்கள். நான் அதிகம் தொடக்கத்தில் பேசியது, அதன் பிறகு பேசவில்லை. பொதுவாக நான் அதிகம் பேசவில்லை என்றால் சற்று கூடுதலாக கவனித்து விடுவேன். அது எனக்கு எளிமையானது. நான் கவனித்து பார்த்தவரை அவர்கள் பல்வேறு ஏற்ற இறக்கங்களை எல்லாம் கடந்து வந்தார்கள், கடந்து வந்துவிட்டார்கள். வந்து இருவரும் இணைய வேண்டும் என்பதில் தெளிவாக உறுதியாக ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தார்கள். அவர்கள் வந்து நான் புரிந்து கொண்டது சரி என்றால் அவ்வாறான நிலைப்பாட்டிற்கு வந்து ஒரு வாரம் அல்லது 10 நாட்களுக்குள்ளேயே எல்லாமே விரைந்தேறி ஒரு நிகழ்வை நோக்கி நகர்ந்து விட்டனர். அந்த விருப்பம் ஒரு முதிர்ச்சி நிலை அல்லது ஒரு நிறைவு நிலையை எட்டியதுமே அதுவரை கற்பனை செய்யாதவையெல்லாம் நிகழ்ந்தன. இப்படி ஒரு ஏற்பாடே இல்லை. நான் அவர்களுடைய திருமணத்திற்கே செல்வதாக இல்லை. அவருடைய திருமணத்திற்கு பொதுவாக நான் எந்த நிகழ்வுக்கும் செல்வதில்லை. அவர்களுடைய திருமணத்திற்கும் நான் செல்வதாக இல்லை. ஆனால் இந்த திருமணத்தை இப்படி செம்மையின் வழியாக நானே அறிவிப்பேன் என்றெல்லாம் நான் கற்பனை கூட செய்யவில்லை. அப்படியான கற்பனை கூட இல்லாத ஒன்றில் நான் ஏன் ஈடுபடுகிறேன்? ஏனென்றால் அவர்களுடைய விருப்பம்
அது தெளிவடைந்தது. அதில் பல குழப்பங்கள் இருந்தது, ஒரு தெளிவு நிலை வந்து வந்தவுடன் ஏதோ ஒன்று என்னை தூண்டுகிறது, இனி வேடிக்கை பார்க்காதே என்று ஏதோ ஒன்று சிந்தனையில் இருந்து ஒன்று தூண்டுகிறது. உடனடியாக இறங்குகிறோம், வினையாற்றுகிறோம். அதே போல் நிகழ்வினை ஏற்காத என்னுடைய அண்ணியும் எவ்வகையிலும் கலக்கம் கொள்ளக்கூடாது என்பதற்காக என்னால் இயன்றவரை அவர்களோடு இருக்கிறேன், என்றும் இருப்பேன். இன்னும் சொல்லப்போனால் சங்கீத நிலாவுக்கும் சங்கருக்கும் கூட நான் அதிகம் தேவையில்லை, அவர்கள் இளைஞர்கள், செம்மை என்ற ஒரு பெரிய சமூகம் இருக்கிறது. ஆனால் அன்னைக்கு நான் இருக்கிறேன் என்று நான் கூறியிருக்கிறேன், உங்களுக்கு நான் இருக்கிறேன். ஏனென்றால் அவருக்கு செம்மையெல்லாம் தெரியும், செம்மை தெரியும், இந்த சமூக செயல்பாடுகளில் அவர் ஈடுபடுவதில்லை. அவருக்கு செந்தமிழனை தெரியும், அவன் மீது அவர்களுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு உறவு, ஒரு பாசம் இருக்கிறது. அவருக்கு நான் இருக்கிறேன் என்று கூறியிருக்கிறேன். அண்ணன் சிவபிரகாசத்துக்கு செம்மை சமூகம் இருக்கிறது, உறவுகள் இருக்கின்றன. அன்னைக்கு யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் இருக்கிறேன் என்று கூறியிருக்கிறேன், நான் இருப்பேன், இருக்கும் வரை நான் இருப்பேன். ஒரு திருமணத்தை மறுப்பது குற்றம் அல்ல, அந்த திருமணத்துக்கு வர மறுப்பது எவ்வகையிலுமே குற்றம் அல்ல, வந்து பாசாங்கு செய்வது குற்றம். அதனை பற்றி பேசினால் நிறைய பேசலாம். எவ்வகையிலுமே இதில் உடன்பாடு இல்லை என்றாலும் வந்து வாழ்த்துவதாக பாசாங்கு செய்வதுதான் பாவமே அன்றி எனக்கு விருப்பமில்லை வரமாட்டேன் என்று சொல்வது உண்மையில் எவ்வகையிலும் குற்றம் அல்ல, அதுதான் பொருத்தமானது. அப்படித்தான் ஒரு மனிதர் இருக்க வேண்டும், அதுதான் உண்மைக்கு நெருக்கமானது. இது முற்போக்கு பிற்போக்கு என்ற இந்த ஒரு மடத்தனமான பாகுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட கருத்து. இதிலிருந்து நான் முன்னர் கூறிய கருத்திற்கு வாருங்கள். ஒரு சூழல் உங்களுக்கு எதிரே இருக்கிறது, அந்த சூழலில் உங்களுடைய விருப்பம் எது என்பதில் உங்களுக்கு தெளிவு நிலைத்தன்மை இருந்தால் இன்று உங்களை மறுப்பவர்கள், உங்களுடைய விருப்பத்தினை எதிர்ப்பவர்கள் எவ்வளவு முயற்சித்தாலும் ஏதோ ஒன்று உங்களுடைய விருப்பத்தின் வழியை நோக்கி உங்களை அழைத்து சென்று விடும் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒன்று, புண்படுத்தாமை; இரண்டு, தெளிவுற நிலைநாட்டல், உங்களுடைய கருத்தினை தெளிவுற நிலைநாட்டல்; மூன்றாவது, தெளிவுற உரையாடல். மூன்று முடிந்தவுடனேயே புறப்பாடு. புறப்பாடு என்பது என்ன? உன்னுடைய விருப்பத்தின் வழியில் நீ நடப்பது, நகர்வது. இந்த மூன்று நிலைகளும் இல்லை என்றால் நீங்கள் விருப்பத்தை பற்றி பேசுவதையும் அல்லது கற்பனை செய்வதையும் நிறுத்திவிடுங்கள். நீங்கள் இன்றைக்கு அடியுங்கள், நாளைக்கு அவர்கள் அடிப்பார்கள், அப்படி இருங்கள். அது எல்லோரும் இருக்கும் சூழல். ஆனால் அப்படி இருந்து கொண்டு இன்னும் ஏன் என் விருப்பம் நிறைவேறவில்லை என்றெல்லாம் கேட்கக்கூடாது. இறைவன் எந்த வழியிலாவது உங்களை மீட்டெடுப்பதற்குத்தான் விரும்புகிறார். அவனுக்கு இதுதான் வழி என்றெல்லாம் இல்லை, யாவுமே அவன் வழிகளே. ஆனாலும் ஏன் மீட்சி கிடைக்கவில்லை என்றால் உங்களிடம் தெளிவு இல்லை. நீங்கள் யாரையும் எதிர்க்க வேண்டியதில்லை, யாருக்கு எதிராகவும் எதையும் எண்ண வேண்டியதில்லை. உங்களுடைய விருப்பங்கள் எவருக்கும் எதிரானவையாக இருக்கப் போவதில்லை. விருப்பம் என்பது அவரவருடைய உரிமை தொடர்பானது. இதனை ஏற்கிறீர்கள் என்றால் மற்றவர்களிடம் போய் கருத்து கேட்டுக் கொண்டிருக்கூடாது. இப்படி ஒரு விருப்பம் இருக்கிறது, இதனை நான் செய்யலாம் என்று கருத்து கேட்கிறீர்கள் என்றால் அது சிதைந்துதான் போகும். தெளிவாக விருப்பத்தின் வடிவம் உங்களுக்கு கிட்டிய பிறகு அதனை பற்றிய கருத்துக்களை நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும், பிறர் புரிந்து கொள்ளும்படி எடுத்து வைக்க வேண்டும். புரியவில்லை என்றால் மீண்டும் எடுத்து வைக்க வேண்டும்.
உங்களுடைய பாதையில் நீங்கள் பயணிக்க வேண்டும். அவ்வாறு பயணித்தல் ஒரு குற்றம் என்று கருதப்பட்டால் அதனை பொருட்படுத்தக்கூடாது. ஒருவேளை அது குற்றம் என்று கருதப்படுகிறது, என்னால் இந்த பழியை தாங்க இயலாது என்றால் விருப்பத்தை பற்றி நினைக்கக்கூடாது. எவ்வளவுதான், மிக எளிமை. மதிப்பீடுகளுக்கு ஆட்படக்கூடாது என்பது என்னுடைய வழிகாட்டல். நான் மதிப்பீடுகளை மதிப்பதில்லை. ஒரு சிலர் எவ்வளவோ சொற்களால் தூற்றுகிறார்கள், ஒரு சிலர் பாராட்டுகிறார்கள். இந்த இரண்டையுமே நான் எடுத்துக்கொள்வதில்லை. எடுத்துக்கொண்டால் உண்மையை பேச இயலாது. உண்மையாக வாழ்வதற்கான முயற்சி கூட வாய்ப்பற்றுப்போம். மதிப்பீடுகளுக்கு ஆட்படக்கூடாது. எளிமையாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் எளிமையாக இருக்க வேண்டும். இவ்வாறெல்லாம் இருப்பது உங்களுக்கு கடினமானதாக கூட தோன்றும், இருக்கட்டும், தோன்றும். இன்றல்ல, என்றேனும் ஒரு நாள் உங்களுக்கு இந்த விருப்பப்படியிலான வாழ்க்கை வாய்க்கும். அதுவரை பொறுமையாக இருக்க வேண்டும். அதுவரை உணர்ச்சிகளை கொட்டி தீர்க்கக்கூடாது. உணர்ச்சிகளால் எதனையும் பெற வேண்டும் என்று நினைக்கவே கூடாது. சடங்குகளை புறந்தள்ள பழக வேண்டும். நான் செம்மை சமூகத்தினருக்கு கூறுகிறேன், செம்மை சமூகத்தில் உள்ள என்னுடைய கருத்துக்களை பின்பற்ற விரும்பும் அனைவருக்கும் கூறுகிறேன், சடங்குகளிலிருந்து எந்த அளவு வெளியேறுகிறீர்களோ அந்த அளவு இறைவனை நெருங்குகிறேன். எல்லா சடங்குகளுமே போலித்தனமானவை. அதில் உங்களுக்கு ஏதாவது ஐயம் இருக்கிறதா? ஒரு திருமண விழா இப்படி நிகழ்வது உண்டா? ஒரு விழா என்பது என்ன? ஒரு ஆண் பெண் சேர்கிறார்கள். இந்த திருமண விழாவுடைய நோக்கம் என்ன? நாங்கள் இரண்டு பேரும் இனி இணைந்து வாழப்போகிறோம் என்று அந்த இரண்டு பேரும் ஊருக்கு அறிவிக்கிறார்கள். அதுதானே நோக்கம். எவ்வளவு சுற்றி வளைத்தாலும் அதுதானே நோக்கம். அவர்கள் இரண்டு பேரும் யாவர், அவர்களுடைய உறவு எப்படி அமைந்தது என்று அவர்கள் ஊருக்கு சொல்ல வேண்டும். நாம் என்ன நிகழ்ச்சிகள் வைத்தோம்? மணமக்கள் தன் அறிமுகம் என்று ஒரு நிகழ்வு. இதுதான் முதன்மையான நோக்கமே அதுதான். இந்த இரண்டு பேரும் தாங்கள் யார் என்பதை வந்திருப்பவர்களுக்கு சொல்ல வேண்டும். இதுதான் ஒரு கற்பு மனத்துடைய நோக்கமே. இது இன்று நிறைவேறியிருக்கிறது. மூத்தவர்கள், ஏற்கனவே இந்த இல்லற வாழ்க்கையில் இருப்பவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பற்றிய சில பட்டறிவு பகிர்தல்களை வழங்க வேண்டும். வாழ்க்கையில் நான் இதனை சந்தித்தேன், இப்படியெல்லாம் சந்தித்தேன் என்று வழங்க வேண்டும். அது அவர்களுக்கு ஒரு வழிகாட்டலாக இருக்கும். அது ஒரு நிகழ்வு. என்று சமூக தலைவர்கள் வாழ்த்த வேண்டும், அது ஒரு நிகழ்வு. என்னை போன்றவர்கள் ஒரு வழிகாட்டல் வழங்க வேண்டும். இது ஈவிரக்கம் பார்க்காமல், எதிரே இருப்பவர்கள் கோபித்துக் கொள்வார்களோ என்றெல்லாம் அஞ்சாமல், எதனை பற்றியும் கவலைப்படாமல், அந்த குழந்தைகளுக்கான பாதை அமைய வேண்டும் என்பதுதான் நோக்கமே தவிர, நமக்கு பாராட்டு கிடைக்க வேண்டும் என்பது நோக்கமல்ல என்ற நிலையிலிருந்தும் சில கருத்துக்களை முன்வைக்க வேண்டும். அதனை நான் என் உரையில் வைக்கிறேன். இதுதானே ஒரு திருமணத்தில் இருக்க வேண்டியது. இவ்வளவுதானே இறுதி நிகழ்வாக, இன்றைய மன்றலின் இறுதி நிகழ்வாக நாம் குழு நடனத்துடன் வழியனுப்புதலை வைத்திருக்கிறோம். அது என்ன? இங்கு இருக்கும் ஏறத்தாழ இன்று ஒரு 250-300 பேர் இருந்தால் அனைவரும் அல்லது பெரும்பகுதியினர் குழுவாக ஆடிக்கொண்டு அந்த இரண்டு பேரையும் வழி அனுப்பி வைக்க வேண்டாம். அவர்கள் இணைந்தார்கள், ஊருக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது. அவர்கள் அறிவித்தார்கள், அறிவுரைகளை கேட்டார்கள், அவர்கள் கிளம்ப வேண்டும், அவர்களை வழி அனுப்ப வேண்டும். அது ஒரு கூட்டமாக கூடி ஆடிக்கொண்டே வழி அனுப்ப வேண்டும். அதுதான் இன்றைய நிகழ்வின் இறுதி பகுதி. இப்படித்தான் செம்மையுடைய இந்த மன்றல் நிகழ்வு வடிவமைக்கப்பட்டது. இன்று திருமணங்களில் என்ன நிகழ்கிறது எனக்கு தெரியாது. உண்மையிலேயே நான் போய் பல ஆண்டுகள் ஆகின்றன. இப்படி ஏதாவது உண்டா? இங்க ஏதாவது மந்திரம் ஓதப்பட்டதா? நானு இங்கு பல மந்திரங்கள் ஓதப்பட்டன. மந்திரம் என்பது என்ன?
நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்பர். இது தொல்காப்பிய இலக்கணம். நிறைமொழி அதாவது நிறைவாக மொழியும் கருத்துக்களை முன்வைக்கும் முன்வைப்பவர்கள் ஆணையிட்டால், அவர்கள் ஆணையிட்டால் ஒன்று நிகழும். அவ்வாறு ஆணையிடுகிறார்கள் அல்லவா, அந்த சொற்கள் தான் மந்திரம். இதுதான் தொல்காப்பிய இலக்கணம். மந்திரம் என்பது பொய்யல்ல, மந்திரம் உண்டு. ஆனா மந்திரம் என்பது என்ன? நீங்கள் இன்பமாக வாழ வேண்டும் என்று இந்த இருவரையும் உண்மையாகவே மனநிறைவுடன் ஒருவர் வாழ்த்துகிறார் என்றால் அது மந்திரம். அதுதான் மந்திரம் அப்படின்னு பலர் வாழ்த்தியிருக்கிறார்கள். எவ்விதமான உள்நோக்கமும் இல்லாமல் எவரெல்லாம் வாழ்த்தினார்களோ அவர்களுடைய சொற்களே மந்திரங்கள் தான். இதுதான் உண்மையான மந்திரம். நீங்கள் மந்திரம் என்பது புரியாத மொழியில் ஒரு சிலரால் மட்டும் முன்னெடுக்கப்படும் ஒரு சடங்கு என்று நம்புகிறீர்கள். அது நிறைமொழி, நிறைமொழி மாந்தர் அவர். அவ்வாறு செய்வோர் நிறைமொழி மாந்தரார். முதலில் அதில் என்ன சொல்லப்படுகிறது என்பது நமக்கு தேவையில்லை, அது வேறு மொழியில் இருக்கிறது. ஆனால் அவ்வாறு சொல்பவர் எப்படி நிறைமொழி மாந்தராவார்? ஒரு ஊதியத்திற்காக இன்றைக்கு உங்களுக்கு செய்கிறார், நாளைக்கு ஒரு நாளைக்கே 4-5 பேருக்கு செய்பவர் எப்படி நிறைமொழி மாந்தர்? அது அவர் நிறைமொழி மாந்தர் அல்ல. அவர் ஆணையிட்டு எதுவும் நிகழப்போவதில்லை. அவர் இது முடித்து விட்டு அடுத்ததற்கு செல்ல வேண்டும் என்று இருக்கிறார். அவர் என்ன ஆணையிடுவதற்கு இருக்கிறது? இதற்கு நீங்கள் எவ்வளவு செலவு செய்கிறீர்கள்? இதற்கு நேரம் பார்க்கிறீர்கள்? நாள் பார்க்கிறீர்கள்? என்னென்ன பார்க்கிறீர்கள்? இதிலிருந்து என்ன உங்களுக்கு கிடைக்கும்? இல்ல என்ன கிடைத்து விட்டது? திருமணமாகி 7 ஆண்டுகள் நிறைந்ததே ஒரு அருஞ்செயல் என்று கருதும் நிலைதான் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிறது. நம் பட்டறிவு பகிர்தலில் பார்த்தோம், சரி 22 ஆண்டுகளுக்கு ஒரு அருஞ்செயல் என்று கருதும் நிலை இருக்கிறது. ஓராண்டு கடந்ததே பெருஞ்செயல் என்றுதான் இருக்குது. இவ்வாறான திருமணங்கள் எல்லாம் இந்த சடங்குகள் வழியாக நிகழ்ந்தவை தானே? தெரியாமல் தான் கேட்கிறேன். சடங்கு இல்லாத திருமணங்களா? சடங்கு எதனை சாதிக்கிறது? அது என்ன செய்கிறது? உங்களுக்கு என்ன வழங்குகிறது? உங்களுக்கு இறைவனுக்கும் இடையில் ஒரு பெரிய இடைவெளி அல்லவா அது ஏற்படுத்தி வைத்திருக்கிறது? கூலிக்காக எதனையும் செய்யும் மனிதர்களை நீங்கள் வளர்த்தெடுத்திருக்கிறீர்கள். என்ன சொல்லப்படுகிறது என்றே தெரியாமல் தலையாட்டி கொண்டிருக்கிறீர்கள். தேவையில்லாமல் பொருத்தமற்ற மனிதர்களுடைய காலில் விழுகிறீர்கள். அவர்கள் கேலி கூத்துகளை உங்களிடம் சொல்கிறார்கள், அவற்றையெல்லாம் செய்கிறீர்கள். உங்களுக்கு தன்மானமே இல்லை என்று கருதும் அளவுக்கு நடந்து கொள்கிறீர்கள். அவ்வளவையும் செய்துவிட்டு ஏன் குடும்பத்தில் இணக்கமில்லை என்று கேட்கிறீர்கள். நீ யாரிடம் கேட்க வேண்டும்? உனக்கு சடங்கு செய்து வைத்தவனிடம் போய் கேட்க வேண்டும். அவர் யாராவது கேட்டிருக்கிறீர்களா? மனம் முடிந்த பிறகு குடும்பத்தில் பூசல் வருகிறது என்றால் உங்களுக்கு தாலி எடுத்து கொடுத்தார் அல்லவா ஒருவர், ஓது ஓது என்று ஓதி அவரை போய் பார்த்து எனக்கு ஏன் குடும்பத்தில் சிக்கல் ஏற்பட்டிருக்கு என்று கேட்டவர்கள் யார்? ஏன் சிக்கல் வந்தது என்று விடை தேடி நீங்கள் அங்கல்லவா செல்ல வேண்டும்? அவர் தானே சடங்கு செய்தார். அவர் செய்தால், அவர் அந்த முறையில் செய்தால் ஓங்கு ஓங்கு என்று வாழ்க்கை ஓங்க வேண்டும் தானே போனீர்கள். அவர் தானே நேரம் பார்த்து கொடுத்தார். அது என்ன சிக்கல் வந்த பிறகு என்னை போன்றவர்களிடம் வந்து உரை புரியவில்லை, நூல் புரியவில்லை, நீங்கள் சொல்வது என்னவென்றே புரியவில்லை, ஆனாலும் கேட்டால் தூக்கம் வருகிறது, இது என்னை பார்த்தால் எப்படி இருக்கிறது? இங்க ஏதாவது சடங்கு சொன்னோம், சொல்லியிருக்கிறோமா? இதனை செய்தால் நன்மை கிடைக்கும் என்று கூறியிருக்கிறோமா? எதுவுமே இல்லையே. மிக எளிமையாக கூறுகிறேன், மனிதர்கள் உறவாடி வாழும் வகையில் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். உறவுக்கு இன்றைக்கு பல பெயர்கள், நேற்று பல பெயர்கள், நாளைக்கு வேறு பெயர்கள். உறவாடுவது மனித இயல். இவ்வாறு உறவாடுவதற்கு மன ஒருமைப்பு தான் அடிப்படையை தவிர எந்த சடங்கும் இல்லை.
மன ஒருமிப்பே இல்லை என்றால் நீ எந்த சடங்கு செய்தாலும் நீ தலைகீழாக நின்று கொண்டு தண்ணீர் குடிக்க தவிக்கிறாய். ஒரு நாள் புறையேறி மூச்சடைத்துதான் போகும். மன உரிமைப்பு இல்லாமல் நீ ஏன் சடங்குகளின் பின்னால் அலைய வேண்டும்? உனக்கு மன உரிமைப்பு இருக்கிறது என்றால் நீ ஏன் சடங்குகளின் பின்னால் அலைய வேண்டும்? எப்படி பார்த்தாலும் சடங்கு எதற்கு? அவ்வகையில்தான் நாம் சடங்குகளை மறுக்கிறோம். இறையியலில் சடங்குகள் தேவையற்றவை. இறைவனை உணர்தல் என்பது ஒவ்வொருவருடைய மனதில் நிகழும் நிகழ்வு, அது சடங்குகளால் நிகழாது. நீ எவ்வளவு எளிமையாக இருக்கிறாயோ, எவ்வளவு இயல்பாக வாழ்கிறாயோ, அவ்வளவு இறைவன் உன்னை நெருங்குகிறான். அதனை புரிந்து கொள். கழுத்தில் ஒரு மாலை அணிந்து கொண்டு கோயிலுக்குள் நுழைகிறாயா? இறைவன் உன்னிடமிருந்து ஓரங்குளம் வெளியேறுகிறான். அந்த மாலையை அவனுக்கே கொடுக்கிறாயா? இறைவன் உன்னிடமிருந்து எங்கோ சென்று விடுகிறான். ஐயா உன்னை தேடி வந்தேன் என்று நீ செல். ஐயா உன்னை தேடி வந்தேன், அம்மா உன்னை தேடி வந்தேன் என்று மனதால் விரும்பியவாறு உள்ளே செல். அங்குலம் அல்ல, அணுக்கத்தினும் அணுக்கமாக அவன் உன்னை அரவணைத்து விடுவான். நீ உள்ளே செல்லும் பொழுதே ஒப்பனையோடு செல்கிறாய், அவனுக்கு வேறு ஒப்பனை செய்து விடுகிறாய். இறைவன் ஒப்பனைகளை வெறுக்கிறான். அவனிடம் பாசாங்குகளை தயவு செய்து முன்வைக்காதிருங்கள். நான் 100 தயவு செய்து என்று சொல்வதாக கூட எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் சீண்டுகிறீர்கள், இறைவனை சீண்டிக் கொண்டே இருக்கிறீர்கள், மீண்டும் மீண்டும் அவனை சீண்டுகிறீர்கள். ஒரு நிலைக்கு பிறகு உங்களுடைய உணர்ச்சிகளையும் மறந்துப்போம். உணர்ச்சி மரத்து போன நிலைக்கு வருவீர்கள். உங்களுக்கு எது, உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் சடங்குகளின் வழியாகவும் உங்களுடைய போலித்தனங்கள் வழியாகவும் இறைவனை சீண்டக்கூடாது. இறைவன் கோபம் கொண்டு தண்டிப்பான் என்று கூறவில்லை. இந்த சடங்குகளும் போலித்தனங்களும் மிகுதியாகி கொண்டே சென்றால் உங்களுடைய நுட்பமான உணர்ச்சிகள் மரத்துப்போம். எளிமையாக கூறுகிறேனே, யாருடைய காலை தொட்டு வணங்க வேண்டும்? காலை தொடுதல் என்றால் என்ன? ஒருவர் ஏன் இன்னொருவருடைய காலை தொட வேண்டும்? அதற்கு என்ன, அது ஒரு குறியீடு. அது என்ன சொல்கிறது? என்னுடைய தலையை உன்னுடைய பாதம் நோக்கி தாழ்த்துகிறேன், எனக்கு எது உச்சியோ அதனை உன் தாழ்ச்சிக்கு கொண்டு வருகிறேன். இதுதான் காலை தொடுவதுடைய அடிப்படை. ஏன் கொண்டு வருகிறேன்? ஏனென்றால் என்னை விட நீ உயர்ந்திருக்கிறாய், ஏதோ ஒன்றில் நீ உயர்ந்திருக்கிறாய். ஆகவே நான் என்னையே தாழ்த்தி கொண்டு உன்னை மதிக்கிறேன். இதுதான் காலை, இதுதான் காலை தொடுவதுடைய நோக்கம். இப்படியா நீங்கள் அந்த சடங்குகளில் காலை தொடுகிறீர்கள்? கண்ணை மூடிக்கொண்டு அப்படியே ஓட்டுங்கள். யாருடைய காலையெல்லாம் தொட்டீர்கள்? யாருடைய காலையெல்லாம் தொட்டு என்னை விட நீ உயர்ந்திருக்கிறாய், பல படிகளில் நீ உச்சத்தில் இருக்கிறாய், என் தலையே உன் காலுக்கு கொண்டு வருகிறேன் என்ற எண்ணத்தில் யார் காலையாவது தொட்டிருந்தால் அது உண்மை, அது உண்மை. ஏதோ குனிந்து நிமிர்ந்து பயிற்சி செய்வது போல அல்லவா காலை தொடுகிறீர்கள்? ஒரு சடங்கில் எத்தனை முறை கால்களை நோக்கி தலை வளைகிறது? இது போலித்தனமா இல்லையா? காலை தொடுதல் என்பது தேவையற்றது. ஒருவேளை உணர்ச்சி மேலிட்டு அதனை நீங்கள் செய்தால் உண்மையாக இருக்க வேண்டும். அதில் விளையாடக்கூடாது, அதில் சீண்டக்கூடாது. இப்படி நீங்கள் இதனை வாழ்க்கையில் ஒரு 100-200 முறை செய்து விடுகிறீர்கள் என்றால் தன்மானம் என்ற உணர்ச்சி மறந்து போய்விடும். அதான் உணர்ச்சி மறத்தல். தன்மான உணர்ச்சி மறந்து போயிடும். அதன் பிறகு யாராவது ஏசினால், இழிவாக பேசினால் உங்களுக்கு கோபமே வராது. ஏன் தெரியுமா? குனிந்து காலை தொடுவதையே போலித்தனமாக 200 முறை செய்து விட்டீர்கள். அதன் பிறகு என்ன? தன்மான உணர்ச்சி மறந்து போ.
இப்படி மனதிற்கு பொருந்தாத மனநிலையில் இல்லாத சொற்களை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தால் எது தொடர்பாக அப்படி பேசுகிறீர்களோ அந்த உணர்ச்சி மறந்து போகும். அந்த உணர்ச்சி மறந்து போகும். நீங்க எந்த உணர்ச்சி வேண்டுகளும் எடுத்துக்கொள்ளுங்கள், மறந்து போகும். இறைவனுக்கும் உங்களுக்குமான உறவு மிகுந்த இடைவெளி உடையதாகிவிடும். நீங்கள் கோயில்களுக்கு செல்லுதலும் சடங்கு செய்வதற்காக நிறைய செய்கிறீர்கள். எனக்கு எப்பொழுதுமே அதை கற்றுக்கொள்ள முடியல, என்னென்னவோ செய்கிறீர்கள். அவ்வளவு நீங்கள் செய்யும் பொழுதெல்லாம் என்ன மனதில் கருதுகிறீர்கள், அதுதான் கேள்வி. இறைவன் உன் செயல்களை அல்ல, உன்னுடைய நோக்கங்களை நோக்குபவன். அதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ வாழ்க வாழ்க என்று ஆயிரம் முறை கூவுவதனை அவன் பொருட்படுத்தவில்லை. ஒரு நொடியில் குறைந்த கால அளவிலாவது வாழ்க என்று நீ உண்மையிலே கருதினாயா, அவனுக்கு அது போதும். நீ வெளியே ஒழுக என்று கூட சொல்லலாம். அவன் நீ எழுப்பும் ஒலியில், நீ எழுப்பும் சொற்களில் அவன் இல்லை, உன் சிந்தையில் இருக்கிறான். நீ என்ன கருதி கொண்டு இதனை கூறினாய் என்பதனை ஊருக்கு மறைக்கலாம், அவனுக்கு மறைக்க முடியாது. இப்படி நீங்கள் உங்களுடைய சடங்குகள் வழியாக உண்மையிலேயே அகத்தில் இல்லாத சொற்களை எல்லாம் தொடர்ந்து கேட்கிறீர்கள், அப்படி சொற்களை எல்லாம் பேசுகிறீர்கள் என்றால் அந்த உணர்ச்சி எல்லாம் மறந்து போய்விடும். அதை நீங்கள் ஒருவரை வாழ்த்துகிறீர்கள் என்றால் அது பலிக்காது, அது வாழ்த்தாகவே இருக்காது. யார் யாரை வாழ்த்தினாலுமே பலிக்காது. ஏனென்றால் முகூர்த்த நாள் என்பது என்ன உங்களுக்கு மட்டுமா, ஊருக்கே ஒரு நாளில் ஒரு ஏழு எட்டு வாழ்த்து ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியிருக்கிறது. மணமக்கள் வாழ்க முடிந்தது, மணமக்கள் வாழ்க முடிந்தது, மணமக்கள் நல்லா இருப்பா, நல்லா இது சொன்னா நல்லா இருப்பார்கள். ஏற்கனவே பழமுறை கூறுவீங்க, வாழ்க வளமுடன். அதாவது மனதளவில் வாழ்க வளமுடன் என்று கூறினால் அது சரி. தொலைபேசி எடுக்கும் பொழுது வாழ்க வளமுடன் சொல்லுப்பா, வாழ்க வளமுடன் கடைக்கு போயிட்டியா, வாழ்க வளமுடன் வீட்டுக்கு எப்போ வர்ற, இது என்னையா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் என்பதனை உணர்ந்து சொன்னால் மந்திரம், அது புலித்தனமாக சொன்னால் உணர்ச்சி மறந்து போகும். அதன் பிறகு வாழ்க்கை வளம் என்ற சொற்களுக்குரிய பொருள் இருக்கிறது அல்லவா, அது உன் வாழ்க்கையில் இருக்காது என்றால் நீ தான் அதை போலித்தனமாக கூறினாய். ஒரு சொல்லை கூறுகிறோம் என்றால் உண்மையான பொருளுடன் அதை கூறுகிற சடங்குகளுக்காக நீங்கள் சொற்களை எல்லாம் குழந்துவீர்கள் என்றால் அந்த சொற்கள் எல்லாம் மறந்து போகும். ஆகவே சடங்குகளை பற்றி நன்கு புரிந்து கொள்ளுங்கள். சடங்கு செய்ததனால் நீங்கள் ஓங்கி வாழ்ந்து விடவும் இல்லை, எந்த சடங்கு செய்யாத நான் வாழ்க்கையில் வீழ்ந்து விடவில்லை. என்னை போன்றவர் பலர் நம்முடைய இறை மரபில் இருந்திருக்கிறார்கள். என்னை போன்ற பலர் இறைவனுடைய திருநாமத்தை நினைத்தாலே போதும், வெளிய சொல்லக்கூட வேண்டியது என்று வாழ்ந்திருக்கிறார்கள். நான் இந்த சடங்கும் செய்யவில்லை. ஏனென்றால் இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் என்பதனை நன்கு புரிந்து கொண்டவர். இவை பொழுதும் என் நெஞ்சில் இருந்து அவன் நீங்குவதில்லை, அதுதான் மாணிக்கவாசகக்குரியது. நான் இமை பொழுது நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பேன் என்று அவர் கூறவில்லை, நினைக்க முடியாது. இறைவன் இமை பொழுதும் என்னுடைய நெஞ்சிலிருந்து நீங்க மாட்டான், அவன் நீங்கவே மாட்டான் என்னும் போது எப்பொழுதுமே நீங்காமல் இருக்கும் இறைவனை இப்பொழுது நான் சந்தன குச்சியை எரித்து உன்னை தூண்டுகிறேன், அதில் நெய் ஊற்றி உன்னை தூண்டுகிறேன், நான் கேட்பதை கொடு என்று சொல்லும் அளவிற்கு திமிர் எனக்கு கிடையாது, அவ்வளவு திமிர் எனக்கு கிடையாது. அவன் இமை பொழுதும் என்னை நீங்காமல் என்னோடு இருக்கிறான், நான் சிந்தித்தாலே அவன் தான் வருகிறான்.
எனக்கு எதுக்கு சடங்கு? அப்படி இல்லாதது வந்து சடங்கு வேண்டும். இறைவன் இமைப்பொழுது நீங்காமல் இருக்கிறான் என்பதே ஒரு தொல்லை. அவனையே இமைப்பொழுது நீங்காமல் இருக்கிறான். நான் என்னுடைய எனக்கு பிடித்தவற்றையெல்லாம் செய்வதற்கு ஒரு வழி கிடைக்காதா என்று கருதுபவர்கள் தான் உண்மையிலே இந்த சடங்குகளை கொண்டு வந்தார்கள். அவன் ஒரு ஓரமாக இருக்கின்றான், நீ இதை செய், இதை செய், இதை செய் என்று ஆசைகளை தூண்டிவிட்டார்கள். நீங்கள் அறியாமையில் சடங்குகளை செய்வதாக நான் கூறவில்லை, தயவுசெய்து அப்படி எடுத்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் எல்லாம் அறியாமையில் இருப்பவர்கள் அல்ல, நீங்கள் ஆசைகளிலும் பேராசைகளிலும் இருக்கிறீர்கள். நீங்கள் அறியாதவர்கள் என்று நான் ஏற்க மாட்டேன். உங்களுக்கு என்ன தெரியாது? எல்லாம் தெரிந்துதான் செய்கிறீர்கள். செய்வதற்கு காரணம் இறைவழி என்பது நெறிப்படுத்திவிடும். அதற்கு நான் கூறுவது ஒரு நெறிப்படுத்துதல். நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? இது ஆகாதது என்றால் விலகு என்று நான் கூறிவிட்டேன், அவ்வளவுதான். இது ஆகாது என்றால் விலகு, உனக்கு வரவில்லை என்றால் விட்டுவிடு, இவ்வளவுதான். இல்லை எனக்கு விருப்பம் இருக்கிறதா, விருப்பம் இருக்கிறது என்றால் விருப்பத்தோடு இருந்து அதற்கான வழிமுறைகளை கூடு, இவ்வளவுதான். இதுக்கு சடங்கு தேவையா? சரி, இது ஆகாது என்று உனக்கு தெரிந்த பிறகு மற்றவர்கள் என்ன கூறுகிறார்கள்? நீ இதை இதனையெல்லாம் செய்தால் இது ஆகும் என்று கூறுகிறார்கள். அது உனக்கு உனக்கு அது பிடித்திருக்கு. இது அறியாமையா? இது பேராசை. நீ அறியாமையில் இருக்கவில்லை, நீ ஆசைகளில் மூழ்கி கிடக்கிறாய், நீ ஆசைகளுக்கு அடிமையாக இருக்கிறாய். சில சில வேளைகளில் பேராசையுடன் இருக்கிறாய். எது உனக்கு இயல்பாக அமைகிறதோ அதுவே அமைக, எது உன் இயல்புக்கு பொருந்தவில்லையோ அதிலிருந்து விலகுக என்பது எவ்வளவு எளிமையானது. ஆனால் உனக்கு இது பிடிக்கவில்லை. எது உனக்கு அமையவில்லையோ அதனை அமைய வைக்கும் சக்தி அந்த கோயிலில் இருக்கிறது. அதாவது இணங்காதவரை இணங்க வைப்பதற்கான சக்தி இன்னொரு கோயிலில் இருக்கிறது. இதெல்லாம் ஏமாற்றவில்லை என்று உனக்கும் தெரியும். பரிசு சீட்டு வாங்குவது போலதான், பரிசு சீட்டு ஒரு ஏமாற்று என்று எல்லோருக்கும் தெரியும். சூதாட்டம் ஏமாற்று வேலை என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் ஏன் சூதாடுகிறார்கள்? அந்த சூதாட்டத்தில் நமக்கு விழுந்து விடாதா, அவ்வளவுதான். அப்படித்தான் நீ சடங்குகளில் ஈடுபடுகிறாய் அன்றி அறியாமையில் அல்ல என்பதனை நான் அறிவேன். அவ்வகையில் உன் சடங்குகள் மீது, அவற்றில் நீ ஈடுபடும் போது காட்டும் முனைப்பு மீது எனக்கு எந்த கருணையும் வருவதில்லை. செம்மை வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புபவர்கள் சடங்குகளில் இருந்து வெளியேற வேண்டும். அல்லது இந்த சடங்கு இப்படிப்பட்டது, இந்த சடங்கு செய்தால் இப்படி நிகழும் என்பதனை பற்றி ஒரு தெளிவுபடுத்தி அதற்கான சான்றுகளோடு நிறுவி என்னிடம் காட்ட வேண்டும். எனக்கு என்ன சிக்கல் இருக்கிறது? மிக எளிமையான வழி, யாராவது வந்து குடும்பத்தில் சிக்கல் என்றால் எண் 101 அந்த சடங்கு. நானே உட்கார்ந்து இருமல் வர வர தண்ணீர் குடித்து விட்டு விருப்பம் என்றால் என்ன தெரியுமா? அதை இங்கு மட்டும் நன்கு தலையாட்டி கொண்டு விருப்பம் என்றால் என்ன, இயல்புகளில் வாழ்வது எப்படி என்ற கேள்வியெல்லாம் யார் என்னிடம்? அங்கே எந்த கேள்வியும் கிடையாது. பொதுவாகவே மருத்துவத்துக்கு வருபவர்கள் சில வேளைகளில் நான் பார்ப்பதற்கு சந்திப்பதற்கு தாமதம் வாங்கிவிட்டால் கோபப்படுவார்கள். சிறிது நேரம் காத்திருக்க சொன்னால் கூட நான் ஏதோ அவமதிப்பதாக கருதுவார்கள். அது நம்மை பார்த்தாலே அவ்வளவுதான். அதே மருத்துவமனைக்கு சென்றால் காலை முதல் இரவு வரை காத்திருக்க சொன்னால் காத்திருப்பார்கள். எவ்வளவு கேட்டாலும் எழுதி கொடுப்பார்கள். சொல்பவற்றையெல்லாம் செய்வார்கள். எதுவுமே வேண்டாம், உன்னுடைய நலன் மட்டுமே எனக்கு விருப்பம் என்றுதான் நான் மறுத்து நான் வழிகாட்டல் செய்கிறேன். துளி எதிர்பார்ப்பும் எனக்கு இல்லை, எனக்கு நினைவு கூட இருக்காது. யாரை எதற்காக சந்தித்தோ எப்படி வழிகாட்டினோ நினைவு கூட எனக்கு இருக்காது. நினைவே எனக்கு ஒரு சுமை. அப்படிப்பட்ட ஒருவரிடம் ஒரு மணி நேரம் காத்திருக்க வேண்டும் என்றால் கோபம் வந்து இதெல்லாம் அறியாமையா? இல்லை ஆசை, ஆசை அகந்தை. அதுபோல
வாழ்க்கைக்கு தீர்வுகள் வேண்டுமென்றால் நம்முடைய இறையியலில் இருக்கின்றன, நாம் முன்வைக்கும் மெய்யியல் கொள்கைகளில் இருக்கின்றன. ஆனால் அந்த சடங்குகளில் எதுவுமே இல்லை, அது உனக்கு தெரியும், உங்கள் அனைவருக்குமே தெரியும். ஆனாலும் ஏன் அதில் ஈடுபடுகிறீர்கள் என்றால், உங்களுக்கு சூதாட்டத்தின் மீது இருக்கும் பிடிப்பு சடங்குகளின் மீதும் இருக்கிறது. சூதாடிகளுக்கு சூதாட்டத்தின் மீது இருக்கும் பிடிப்பு தான் உங்களுக்கு சடங்குகள் மீது இருக்கிறது. இது தவறான கருத்து என்றால், சடங்குகள் வழியாகவே உங்களை சீர்திருத்திக் கொண்டு வாழ்கிறார்கள், எந்த சிக்கலும் சடங்குகளுக்கு எதிரானவன் அல்ல நான். சடங்குகள் விரயமாக உங்களால் உங்களை விரயம் செய்கின்றன என்று பார்த்து பதறுகிறேன், அவ்வளவு கோபம் கூட இல்லை. எனக்கே கோபம், எனக்கு என்ன கோபம் இருக்கு? நீ புதைக்குழியில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறாயே என்ற ஒரு பதட்டம், அவ்வளோ. ஏற்கனவே 10,000 பேர் புதைக்குழியில் காலை வைத்தார்கள், அது 2 பேர் கோபுரத்தில் ஏற்றி வைக்கப்பட்டார்கள் என்று அந்த 2 பேரை நீ பார்க்கிறாய். அந்த 2 பேரில் நீ ஒருவராக இருந்தால் நீ மேலே ஏறு. நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? மீதம் இருப்பவர்களை பார்த்து பதறுபவன். நீ உன்னுடைய வீழ்ச்சியை பற்றி கவலைப்படுகிறாய், நான் ஒருவர் அதில் மூழ்கினாலும் அதனை பொறுக்க முடியாமல் கதறுகிறேன், அவ்வளவுதான். சடங்குகள் உங்களை ஏமாற்றுகின்றன, சடங்குகள் உங்களுடைய பொருளை பிடுங்குகின்றன, உங்களுடைய நிம்மதியை பிடுங்குகின்றன, உங்களுடைய சிந்தனையை மழுங்கடிக்கின்றன, உங்களுடைய உணர்ச்சிகளை மறந்து போக செய்கின்றன, உங்களை ஏமாற்றுகின்றன, உங்கள் வாழ்நாளை விரயம் செய்கின்றன, உங்களுக்கு இறைவனுக்குமான இடைவெளியை மிகுதியாக்கிவிட்டன. இதற்கு மேல் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. இவற்றையெல்லாம் நான் இவ்வளவு நாள் இவ்வளவு அழுத்தமாக பேசியதில்லை. ஏனென்றால் ஏதாவது செய்து விட்டு பேசவில்லை, ஓரளவு சொல்வேன், இவ்வளவு சொன்னதில்லை. இன்று ஏன் பேசுகிறேன்? இன்று நாம் செய்திருக்கிறோம் ஒரு மிக குறைந்த சடங்குகளுடன் ஒரு மனவிழாவை நடத்துகிறோம். குறைந்த சடங்கு கூட, காலையில் அவர்கள் கோயிலில் தாலி கட்டி கொண்டார், அவ்வளவுதான். அதிலும் பெரிய சடங்கு எதுவும் இல்லை என்று நினைக்கிறேன். ஒரு அரை மணி நேரம், ஒரு அரை மணி நேரத்தில் முடிந்துவிட்டது சடங்கு, அவ்வளவுதான். தாலி கட்டி கொண்டார்கள். இங்கு செம்மையுடைய மன்றல் என்பது காலை 10 மணி முதல் நிகழ்கிறது. இதில் எந்த சடங்கும் இல்லை. யார் யாரோ வந்திருக்கிறீர்கள், இந்த மணமக்களை நேரில் பார்க்காதவர்கள், இவர்கள் எதில் பிறந்தார்கள், எங்கு பிறந்தார்கள் என்று எதுவுமே தெரியாமல் வந்திருக்கிறீர்கள். இதுதான் நான் கூறும் மன ஒருமை. இந்த மனநிலை, இந்த பிறப்பு, பொருளாதார பின்புலம் ஆகியவை பற்றி எந்த விதமான அக்கறையும் இல்லாமல், இது ஒரு செம்மையின் நிகழ்வு என்பதனை மட்டுமே ஏற்றுக்கொண்டு, என் மீது கொண்டிருக்கும் உங்களுடைய அன்பு, ஈடுபாடு ஆகியவற்றை மட்டுமே பற்றுக்கோளாக கொண்டு இங்கு வந்திருக்கிறீர்கள். இதுதான் நான் விரும்பும் சமூக மாற்றம். யார் என்ன என்றே தெரியாமல் 2 பேருடைய வாழ்க்கையை தொடங்கி வைப்பதற்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறீர்கள். இதனை விட உங்களுடைய வாழ்த்துக்கள், உங்களுடைய விருப்பத்தை விட ஒரு சடங்கு மேலானது என்று என்னால் எப்படி கற்பனை செய்ய? என்னை பொறுத்தவரைக்கும் இருக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்த்து உண்மையானதாக இருந்தாலே அதுவே இறைவனை நோக்கி அழைத்து செல்லும் என்னும் போது, இந்த உண்மைக்கு நெருக்கமான நிகழ்வு சடங்குகளை இயல்பாகவே புறந்தள்ளியிருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். ஆகவேதான் நான் இந்த கோயில் சடங்குகளுக்கு நீங்கள் செல்வதை பற்றிய என்னுடைய வருத்தங்களை, கவலைகளை வெளிப்படுத்தினேன். அதுக்கு இனிமேல் நீங்கள் இந்த சடங்கில் ஈடுபடக்கூடாது என்றெல்லாம் நான் கூறியதாக யாரை எடுத்துக்கொள்ள வேண்டாம், அதையெல்லாம் நான் யாரையும் கூற மாட்டேன். நீங்கள் தொடர்ந்து அந்த விரயத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் நான் தொடர்ந்து புலம்பிக் கொண்டிருப்பேன். எனக்கு இருப்பது அக்கறை, எனக்கு எந்த நோக்கமும் இல்லை. நான் அக்கறையினால் கூறுகிறேன். நீங்கள் எத்தனை முறை அதனை செய்தாலும் அத்தனை முறை நான் கதறுவேன், புலம்புவேன், வருந்துவேன், அவ்வளவு. அது என்னுடைய நிலை, அதில் எனக்கு மாற்றம் இருக்காது. இது போன்ற பல்வேறு மன்றல்கள் செம்மையில் நிகழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதற்கு மேலும் மேலும் புரிதல் ஆழப்பட வேண்டியிருக்கிறது. பலர் செம்மை சமூகத்தினருக்கும் குடும்பத்தினருக்குமே இன்னும் ஆழ்ந்த புரிதல்கள் தேவைப்படுகின்றன. அவற்றை இறைவன் அருள வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன்.
இந்த திருமண விழாவை பட்டினத்தார் பயிலகத்தில் முன்னெடுத்து இதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கும் நம்முடைய செம்மை திருத்தொண்டர் காசிராமன் அவர்களுக்கு நன்றி நன்றி கூறும் நிலையில் இல்லை, அது நம்முடைய உறவு. ஆயினும் ஒரு உணர்ச்சி மேலிட்டு கூறுகிறேன், அவருக்கு நன்றி. இதனை முன்னெடுத்த பொறுப்பாக நான் வழங்கிய பொறுப்பு வழங்கியது என்பது எல்லோரும் பணியாற்றினாலும் கூட மாதவன் அவருக்கு பொறுப்பு வழங்கியிருந்தேன். இந்த இரண்டு பேர் தான், மற்றவர்கள் எல்லாம் பேர் குறிப்பிடவே முடியாது, அவ்வளவு பேர். நான் பொறுப்பு வழங்கியது இந்த இரண்டு பேருக்கு, அந்த இரண்டு பேருக்கும் நன்றி. இந்த திருமண விழாவில் ஒரு நடைமுறையை மாற்ற வேண்டும் என்ற விருப்பத்தில் ஒன்று செய்திருக்கிறோம், அதனை கூறிவிட்டு உரையை நிறைவு செய்கிறேன். பொதுவாக திருமண விழா என்பது பொருளாதார நோக்கில் நடத்தப்படுவது உண்டு, அல்லது அது ஒரு பொருளாதார சுமையாக இருப்பது உண்டு. நம்முடைய செம்மை நிகழ்வுகளை பொறுத்தவரை, குறிப்பாக இந்த மன்றல் நிகழ்வுகளை பொறுத்தவரை எப்படி செய்திருக்கிறோம் என்பதை உங்களுக்கு சொல்ல வேண்டும். அதாவது இது ஒரு சமூக செம்மை சமூகத்தில் உள்ள உறவுகளுடைய முன்னெடுப்பு என்றுதான் இருக்க வேண்டும் என்பதனால் இதற்குரிய செலவு என்பது என்ன, இதற்குரிய செலவு என்பது இந்த நிகழ்வு. இரண்டாவது மணமக்களுடைய குடியமர்த்தல், அதாவது அவர்களுக்கு ஒரு வீடு எடுத்து குடியமர்த்த வேண்டும் அல்லவா, அது அவர்களை குடியமர்த்துவது வரை நம்முடைய பொறுப்பு, செம்மையுடைய பொறுப்பு. அதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்துவிட்டோம். அந்த ஒரு வீட்டிற்கு தேவையான பொருட்கள் உள்ளிட்டவை யாவும் செம்மை உறவுகளால் முன்னெடுக்கப்படுவனவே, அதனைத்தான் நாம் செய்திருக்கிறோம். சரி, இவற்றை செய்து கொள்ள முடியாத அளவிற்கு மணமக்களுடைய குடும்பம் ஏழ்மையில் இருக்கிறதா, உறுதியாக இருக்கும் அப்படி அவர்களிடம் பொருள் இருக்கிறது, இரண்டு பேரிடம் இருக்கிறது. ஆனால் ஏன் இப்படி செய்கிறோம், ஒருவர் ஏழையா பணக்காரரா என்பது பொருட்டல்ல, அவருடைய இருக்கிறதா இல்லையா என்பது பொருட்டல்ல. நம்முடைய உறவு என்றால் அது உறவு, அவ்வளவுதான். அந்த உறவு வாழ வேண்டும் என்பதற்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ அவற்றை நாம் செய்ய வேண்டும், அவ்வளவுதானே. எனக்கு அப்படித்தான் தோன்றுது. ஆகவேதான் இதற்குரிய செலவுகளை உறவு நிதி என்று பெயரிட்டு அதிலிருந்து செய்கிறோம். பொதுவாகவே ஒரு திருமண நிகழ்வு என்றால் அதற்கு ஒரு நிதி, நெருக்கமானவர்கள் மட்டும் வழங்குவது ஒரு வழக்கம், அது ஒரு வெளியில் அறிவிக்கப்படாத ஒரு நடைமுறை ஏற்கனவே நம்மிடம் இருக்கிறது. அந்த வகையில் இதனை என்ன செய்வது என்று பேசிக் கொண்டிருக்கும் போதுதான் நான் இந்த உறவு நிதி என்று சொல்றேன். இவர்கள் இரண்டு பேருமே பொருள் பட உள்ளவர்கள் தான், ஆனால் நாம் அவர்களே செலவு செய்து கொள்ளட்டும் என்று எப்படி இருக்க முடியும், அப்புறம் என்ன உறவு, அது உறவு இல்லையே. அதை செலவு செய்து விட்டு கணக்கு கொடுத்து பணம் வாங்கினா உறவு, உண்மை செய்ய வேண்டும் உண்மையாக செய்ய வேண்டும் இல்லை என்ற செய்யக்கூடாது. அவ்வளோ அந்த வகையில் இயல்பாகவே செம்மை சமூகத்தில் நெருக்கமாக இருக்கும் பலருடைய பங்களிப்புகளெல்லாம் உறவு நிதி என்று ஒரு தொகுப்பில் செலுத்தி விடுவது, அது பேரே உறவு நிதி. அதிலிருந்து செலவு செய்வது நான் கூறியவர் இந்த நிகழ்வு முதல் இந்த நிகழ்வு குடியமர்த்தல் வரையிலான செய்வது என்று பேசி அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். இதில் பெண்ணின் தகப்பனார் உறவு நிதிக்கு பங்களிப்பு செய்திருக்கிறார், அவர் மகள் திருமணத்திற்கு கொடுக்கவில்லை. மணமகன் என்னிடம் வந்து நானும் ஒரு பங்களிப்பு தரவா என்று தான் கேட்டார். அவ்வாறு பெண்ணின் குடும்ப தகப்பனாரும் மணமகனும் உறவு நிதிக்கு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். இந்த உறவு அமைப்பு தான் இந்த திருமணத்திற்கான பொருளாதார தேவைகளை பார்த்துக் கொள்கிறது என்ற ஒரு திட்டத்தினை இந்த மன்றலில் நாம் தொடங்கி இருக்கிறோம். அதனை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது எதற்காக என்றால் இன்றைக்கு இவர்களே இருக்கிறது, இவர்களே பார்த்துக் கொள்ளட்டும் என்று விட்டுவிட்டால் நாளைக்கும் ஒருவர் ஒரு நெருக்கடியில் இருக்கிறார்
ஒரு நெருக்கடி ஒருவருக்கு இருக்கிறது, பொருள் நெருக்கடி இருக்கிறது, அல்லது குடும்ப நெருக்கடி குடும்பத்தில் இருக்கிறது ஆனால் கிடைக்காது. இப்ப எத்தனை பேர் இருக்கிறாரு அவருக்கு என்ன சொல்வது? அப்பொழுது வந்து திருமண நிதி தாருங்கள் என்ற கேட்டுக்கொண்டிருக்க முடியும். இருப்பவர்கள் கொடுக்கும் போது வாங்கி வைத்துக் கொண்டு, இல்லாதவர்களுக்கு தேவைப்படும் போது கொடுக்க வேண்டும் அல்லவா, அதான உறவு. அதனால்தான் இன்றைக்கு இப்படி இந்த உறவு நிதி என்ற ஏற்பாட்டினை செய்திருக்கிறோம். இது திருமண ஏற்பாட்டிற்காக மட்டுமல்ல, யாராவது இவர்களே நாளைக்கு தொழில் தொடங்க வேண்டும் என்றாலோ, அல்லது நெருங்கிய சமய உறவுகளில் இருந்து ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்றாலும் கூட ஒரு தொகை தேவைப்படுகிறது. உறவின் அடிப்படையில் இந்த தொகை பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பது விருப்பம். இதற்கான பொறுப்பாளராக நம்முடைய ரவி இருக்கிறார். இது நிதி கோரல் அல்ல, திருமணத்திற்கு வந்துவிட்டோம் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று யாராவது நினைத்தால் உறவு நிதியில் செலுத்தலாம். அது நேரடியாக சங்கீத நிலா சங்கத்தைகளுக்கு சேராது, தெரிந்து கொண்டு செலுத்தலாம். நீங்கள் உண்டியலில் போடுகிறீர்கள், உண்டியல் எந்த கோயிலுக்கு எவ்வளவு என்று பிரித்தளிக்கப்படும். அவ்வாறு விரும்புபவர்கள் அதில் செலுத்தலாம். மற்றபடி செலவுகளை பொறுத்தவரை மிகவும் குறைந்த செலவு தான். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அது காசிராமன் இருக்கும்போது நான் செலவில் அவர் மிக எளிமையாக இது நடக்கிறது என்று கூறினார். நான் இதுவே தேவைக்கு அதிகமானது என்று கருதி கொண்டு சற்று வருத்தத்தோடு தான் வந்தேன், ஏன் இவ்வளவு செய்திருக்கிறார் என்று. என்னை பொறுத்தவரை இன்னும் இது எளிமையாக இருக்கலாம். அந்த வகையில் செலவுகள் என்று பெரிதாக ஒன்றும் இல்லை, மெல் மீது தேவையில்லை. இதெல்லாம் மீறி உங்களுக்கு விருப்பம் இருக்கிறது என்றால் அதில் செலுத்தலாம், உறவு நிதியில் செலுத்தலாம். இவ்வாறு இந்த செம்மை மன்றல் ஒரு செம்மை சமூக உறவுகள் என்ற கருத்தில் உடன்பட்டவர்களோடு நிகழ்ந்திருக்கிறது. இதில் இன்னொன்று முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டியது, இதில் ஒரு 5 பேர் செவிலி தாயர் என்று பட்டியலிட்டிருக்கிறது, அழைப்புகள் பார்த்தாச்சு. அது என்ன என்று கூற வேண்டும். நீங்கள் செவிலித்தாய் என்றால் ஊசி மருந்து கொடுப்பவர் என்று, இவர்களுக்கு ஏதாவது உடல்நல சிக்கல் என்றால் சீர்செல்வி காந்திமதி அமுதா போய் ஊசி போடுவார் நினைக்க கூடாது. செவிலித்தாயர் என்றால் நம்முடைய மரபில் நற்றாய் செவிலித்தாய் என்று 2 பிரிவு. நற்றாய் என்றால் பெற்றவள், செவிலித்தாய் என்றால் தாய் போல் உடனிருந்து பார்த்துக் கொள்பவர், அது செவிலித்தாய். அவரு தாய் போல் உடனிருந்து இவர்களை இந்த முக்கியமாக எல்லாமே பெண்களுக்கு தான், ஆண்களுக்கு ஒன்றும் இல்லை. சங்கீதாவுக்கு தாய் போல் சங்கீதாவுக்கு உடனிருந்து அக்கறை காட்ட வேண்டும் என்ற காட்டுபவர்கள் என்ற அடிப்படையில் செவிலித்தாயர் இருக்கிறார்கள். காலையில் பெண்ணை அழைத்து வருவதற்கு சீர் செல்வி சென்றார். இந்த வழியனுப்பும் சடங்கிற்கு வழியனுப்பும் குழு, எனக்கும் சடங்கு வழியனுப்பும் குழு நடந்தார். இதை உணர்ச்சி மறந்து போவது, அதிகமாக தேவையில்லாத அதிகமாக பேசினால் உணர்ச்சி மறந்து வழியனுப்பும் ஆடல் நிகழும் போது அதற்கு முன்னிலையாக அதே செவிலித்தாய் சீர் செல்வி இருப்பார். பொருட்கள் சேகரிப்பு, ஒரு குடும்பம் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்வதற்கு காந்திமதி அமுதா ஆழியாள் ஆகியோர் செவிலித்தாயராக இருக்கிறார்கள். அங்கு இவர்கள் குடியேற போகும் இடத்தில் குடியமர்த்தல், அவர்களை பார்த்துக் கொள்ளுதல், வேறு ஒரு ஊருக்கு செல்கிறார்கள், அந்த ஊரில் இவர்களை பார்த்துக் கொள்வதற்கான முன்னெடுப்புகளில் என்னுடைய அக்கா சுபா அவர்கள் செவிலித்தாய். இப்படி யாருக்கு என்ன இயல்பாக வரும், அவர்கள் யாரிடம் என்ன இயல்பான உணர்ச்சி இருக்கிறது என்று பார்த்துதான் நான் அந்த பெயர்களை பட்டியலிட்டிருக்கிறேன். பெயருக்காக பொதுவாக எனக்கு செய்ய வராது. இவ்வாறு செவிலித்தாயர் இருக்கிறார்கள். இதெல்லாம் மரபு, இதெல்லாம் தான் மரபு. தாய் உற்ற தாய் வரவில்லை, அதுக்காக ஒரு குழந்தை விட்டுவிடக்கூடாது அல்லவா. ஒரு நாள் எல்லாரும் சொந்தக்காரர் வந்து கூடி கும்பி எடுத்து விட்டு கிளம்பி செல்வதற்கு பேர் உறவு கிடையாது. நான் தாய் போல் உன்னை பார்த்துக் கொள்கிறேன் என்று அரவணைக்கும் பெண் தான் போய் அவளை அழைத்து வந்திருக்கிறாள், அவள் தான் வழி அனுப்பப் போகிறாள். அவ்வாறு அவளுடைய குடும்ப தேவைகளை எல்லாம் பார்த்து பார்த்து பட்டியலெடுத்து நிறைவேற்றுபவர்கள் தான் அந்த செவிலித்தாய் குழுவில் இருக்கிறார்கள். உன்னோடு நான் எப்பொழுதும் இருப்பேன் என்று
கூறாமல் கூறி அரவணைக்கும் பெண் தான் இவர்கள் வாழப்போகும் இடத்தில் செவிலித்தாய். பார்த்து பார்த்து தான் ஒரு செவிலித்தாயாக இருந்தால் நானும் இவற்றை எல்லாம் வடிவமைத்திருக்கிறேன். இந்த அளவிற்கு நீங்கள் நம்முடைய மரபு உங்களுக்கு நீங்கள் மரபை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இது நீண்ட உரையாக இருந்துவிட்டது. இந்த விழா இனிதே நிறைவேறுவதற்கு காரணமாக இருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. சங்கீத நிலா சங்கர் வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்று வேண்டுகிறோம். உங்கள் அனைவருக்கும் அமைய பிறருள் நிறைவதாக. சொல்லுங்க.